சார் வணக்கம் அண்ட் வெல்கம் டு சுட்டகதை. உங்களை சந்திக்கிறது ரொம்ப சந்தோஷம். ஆனால் என்னென்னா என்னுடைய மீசைக்கு இப்போ நீங்கள் ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷன் உங்களுக்கு தெரியாது, ஆனால் இன்றைக்கி நான் வந்து சொல்லியே ஆகணும். இது மெயின்டைன் பண்ணுறது எப்படின்னே எனக்கு தெரியல. நான் வந்து ஒரு ரெண்டு மாதமாக இந்த மீசை வைக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுறேன். ஆனால் உங்களை என்றைக்கு பார்த்தாலும் இந்த ஒரு மீசையோட அதே சைஸில் அதே ஒரு பாடி ஷேப்பில் நீங்கள் குண்டாவும் ஆகலை, இலைக்கவும் இல்லை. எப்போ நான் பார்த்தாலும் அதே மாதிரி ஒரு ஃபிகர்லேயே தான் எனக்கு நீங்கள் தெரிவிங்க. வெல்கம் டு த ஷோ சார், பெரிய இன்ஸ்பிரேஷன் நீங்கள் எனக்கு. அண்ட் இன்றைக்கி உங்கள் இந்த நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷம் சார். வணக்கம். சந்தோஷமாக இருக்கு. அதாவது நீங்கள் மீசியை வச்சு சொன்னது ஒரு பக்கம், எப்பயுமே பார்த்த மாதிரியே இருக்கீங்க. நல்ல வேலை எங்கள் வீட்டம்மா என்ன, நான் இதை கேட்க சொல்லுவேன். அவங்க தான் சந்தோஷப்படுவாங்க. இப்போ வீட்டில் நம்ம அப்படியே இருக்கோங்கிறது யார் சந்தோஷப்படுவாங்க? வீட்டில் நம்ம துணைவியார் மட்டும்தான். ஏன்னா அவங்களுடைய பங்களிப்பு பெரிய பங்களிப்பு இல்லை சார் இந்த நீங்கள் இப்படியே இருக்கிறதுக்கு காரணம். ரொம்ப மகிழ்ச்சி. ஏன்னா நம்ம ஒன்றும் பெரிய அதான் சொன்னாங்க. இப்போ எனக்கு என்னை அழைக்கும் போது எனக்கு சொன்னவங்க பெரிய பெரிய செலிபிரிட்டிஸ்லாம் வருவாங்க, அவங்க கதையை சொல்லுவாங்க. இவ்வளோ பேர் வந்தாங்க, எங்களை நம்மளே கூப்பிடுங்க திருஷ்டிக்காம. திருஷ்டிக்கு சில விஷயத்து நான் நம்மளை மாதிரி மீசியில் ஒரு பெரிய பூசணிக்காய் வாங்குவாங்க பார்த்துருக்கீங்களா? என்ன நம்மளை மாதிரியே மீசி, என்ன மீசி இருந்தாலும் நம்மளை மாதிரி சேர்த்துக்கிறேன் கண்டிப்பாக. முரட்டு மீசியை வளர்த்து நல்ல ஒரு பொட்டு வைப்பாங்க நெத்தியில், அப்புறம் உச்சாணியில் நல்ல முரட்டு சூடத்தை வச்சு அப்படி எல்லாம் சுற்றி கடையில் போய் நச்சு நடிப்பாங்க பாருங்க. அது மாதிரி நம்மளை எதுவும் திருஷ்டிக்காக கூப்பிட்ருக்கீங்களோ அப்படின்ட்டு சார் யோசித்தான் வந்தேன். நாங்கள் உங்களை கூப்பிட்டதுக்கு முக்கியமான காரணம் வந்து சார், கதைகள் வந்து வெறும் சினிமாவில் மட்டும் கிடையாது, ஒரு ஒரு எழுத்தாளர்கிட்ட மட்டும் கிடையாது, ஒரு பத்திரிகையாளர்கிட்டையும் கண்டிப்பாக இருக்குது. அதுவும் உங்களை மாதிரி ஒரு ரொம்ப ஒரு இன்வெஸ்டிகேட்டிவ் ஜேர்னலிசம் அப்படின்றது வந்து ஒரு அதுவும் ரொம்ப டஃப்பான ஒரு விஷயம். அண்ட் அதில் வந்து இன்றைக்கி தமிழ்நாட்டில் ஒரு ஒன் ஆஃப் தி பெஸ்ட் ஒரு இன்வெஸ்டிகேட்டிவ் ஜேர்னலிஸ்ட் நீங்கள் தான். அண்ட் அது டாப் இந்தியா அளவுலேயே அது வந்து டாப் 10 பவர்ஃபுல் மனிதர்களில் உங்கள் பேரும் ஒரு கட்டத்தில் இடம் பிடிச்சிருந்ததும் அது குறிப்பிடத்தக்க ஒரு விஷயம். ஸோ இப்படி இருக்கும்போது உங்கள் பாயிண்ட் ஆஃப் வியூவில் சில கதைகள் டெஃபினட்டாக நீங்கள் பார்த்துருப்பீங்க, பல கதைகள் பார்த்துருப்பீங்க உங்கள் அனுபவத்தில். அதில் சில கதைகளை கேட்கணுன்ற ஒரு ஆர்வத்தில் தான் சார் உங்களை வர வச்சது. ரொம்ப மகிழ்ச்சி. ஏன்னா நக்கீரன் வந்து கடந்த பாதைங்கிறது நிறைய எனக்கு வந்து நான் பொதுவாக சொல்லுவேன். நான் ஊர்லேருந்து வரையில் எங்கள் அப்பா ஐயோ இந்த அந்த மூலையில் ஒரு நாலு அதான் அந்த மூலையை விடு அதில் ஒரு 4 கோடி இருக்குது போய் மெட்ராஸ் போ, நாடு கெட்டு கிடக்கு தாள் திருத்திட்டு வா, அதாவது நல்லா திருத்து அப்படின்னு சொல்லிலாம் அனுப்பலை. வந்தோம், வந்த இடத்துல இப்படி ஒரு வேலை கிடச்சி. நம்ம பிழைப்புக்காக வந்தேன் சென்னையை பொறுத்தல உள்ள எனக்கு வந்து இது ஒரு பிழைப்பு. அதாவது நான் அப்பா வந்து ஹைவேஸில் பியூனாக ஒர்க் பண்ணுவோம். அப்போது கடனிலை ஊழியருக்கு மகன்கிறது அப்போது நம்ம குடும்பம் எப்படி இருக்கும்? எங்கள் அப்பா எனக்கு விவரம் தெரியும் 225 ரூபா சம்பளம் வாங்கினாங்க. அப்போ என்னை படிக்க வைக்கிறாங்க. எனக்கு ஒரு அக்கா தங்கச்சி தம்பி. இப்போ எங்கள் குடும்பம் எப்படி இருக்கும்? ஒரு ஓட்டு வீடு அப்படி தானே. அது நான் ஒரு பிகாம் கிராஜுவேட்டு. இப்போ எங்கள் அப்பா வந்து முத நான் பிகாம் படித்து முடித்த உடனே தம்பி நேரம் ஒரு இதுக்கு போயிடுறேன், அங்கே அரிசி கடைக்கு வேலைக்கு போயிடுறேன். எங்கள் அப்பா வந்து திட்டுறாரு, அறிவு இருக்கா கண்ட மணிக்கு திட்டுறாரு. நான் எனக்கு சுற்றி பொம்பளையெல்லாம் நிற்கிது திட்டுறாரு திட்டோ திட்டுன்னு. நான் நான் வந்து வீட்டுக்கு உடனே வீட்டுக்கு வந்து எங்கள் அம்மாட்ட சொன்னேன்ப்பா, வேலை கிடைக்கிற வரைக்கும் நான் இதில் வேலை பார்க்குறேன், எனக்கு முதலாளி வந்து 90 ரூபா சம்பளம் தரேன்னு இருக்காரு. ஏங்க அவனை திட்டாதீங்க, வேலை கிடைக்கிறதுக்கு வேலை பார்க்கட்டும். எங்கள் அம்மா எனக்கு ரெக்கமெண்ட் பண்ணோன்னா எப்படியாவது போய் தலைங்க அப்படின்னு போயிட்டார். இப்போ இந்த வேலை பார்க்கும்போது நமக்கு வந்து நாங்கள் இருந்தது நெசவாளர் ஏரியாவில் எங்கள் கடை இருக்கும். எங்கள் முதலாளி காலையில் 10:30 கடை திறப்பார், நைட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 7:30 பூட்டிட்டு போயிடுவார். எனக்கு அதில் ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை, ஏன்னா நல்லது தானே அப்படின்னு. ஆனால் எனக்கு உறுத்துச்சு என்ன இவர் நம்ம எங்கள் தெருவுலையெல்லாம் பார்த்திங்கன்னா நாங்கள் நெசவாளர் தெருவில் தான் இருந்தோம். அவங்க நெசவுக்கு நெய்கிறவங்க 8 மணிக்கெலாம் நெய்ய போயிடுவாங்க, காலையில் 6 மணிக்கு கடைக்கு வந்து அரிசி வாங்கி உல வச்சுட்டு 8 மணிக்கு நெசவில் இறங்கிடுவாங்க, இரவு 8 மணி வரைக்கும் நெஞ்சிட்டு 8 மணிக்கு மேலே கடைக்கு வந்து அரிசி வாங்க வருவாங்க.
அவங்க காடையில் வரும்போதும் பூட்டியிருக்கும் எங்கள் கடை. சாயந்தரம் அவன் முடிச்சுட்டு நெசவுலேருந்து இறங்கி வந்துட்டு மறுபடியும் வாங்க வருவான்ல, அப்பயும் எங்கள் கடை பூட்டியிருக்கும். அப்புறம் இப்படி வியாபாரம் இருக்கும். அப்புறம் சொன்னேன், என்னென்ன இது நல்லா இல்லையே. அப்போ என்ன பண்ணேன்னாரு, எங்கள் முதலாளி ஜெயபிரகாஷ்னு, காலைல 6 மணிக்கு திறக்கணும், இரவு 10:30 வரைக்கும் கடை இருக்கணும், அப்படின்னா தானே நமக்கு வியாபாரம். அப்போ நீயே பண்ணு, நீயே துறை அப்படின்னாரு. எனக்கு ஒன்றும் இல்லை, ஏன்னா எங்கள் அப்பா திட்டலேருந்து தப்பிக்கணும்னா நான் வெள்ளன ஓடியாந்துடணும். புரியுதா உங்களுக்கு? இது எல்லாமே லிங்க்கு தான். காலைல 6 மணிக்கு கடை திறந்துடுவேன் நான். அப்போ என்ன, நைட்டு படுக்கிறது மில்லில் படுத்துருவேன், மத்தியானம் ஒரு வேளை தான் சோத்துக்கு வருவேன். இப்போ காலைல 6 மணிலேருந்து இரவு 10:30 வரைக்கும் கடை இருக்குமா? ஒரே மாதத்தில் எங்களுடைய டேர்ன் ஓவர் ஒரு நாளைக்கு 300 ரூபா விற்றது, ஒரு நாளைக்கு 3000 ரூபாய்க்கு வருது. புரியுதா உங்களுக்கு? புரியுது. அப்போ எனக்கு எங்கள் முதலாளிக்கு ஒரே சந்தோஷம். அப்படியே அப்போ எப்பா, இந்த மாதம் உனக்கு 150 ரூபா சம்பளம், 1/2 மூடை அரிசி உனக்கு இன்சென்டிவ் அப்படின்ட்டாரு. போட்டு சார், வாழ்க்கையில் எங்கள் அப்பா 225 ரூபா என்ன, 150 ரூபா சம்பளம், 1/2 மூடை அரிசி, ஒரு சைக்கிள், நான் ஒரு பிஎஸ் டீலக்ஸ் வச்சுருந்தேன், அந்த சைக்கிளில் பின்னாடி வச்சுக்கிட்டு நான் வீட்டுக்கு கொண்டு போகிறேன். எங்கள் அம்மா வேலையிருந்து போச்சு, டேய் என்னடா 1/2 மூடை அரிசியோடு வந்திருக்கேன்னுச்சு எங்கள் அம்மா. இல்லைம்மா, நமக்கு தான் முதலாளி கொடுத்து விட்டார், வேறு யாருக்காவது கொண்டு போனது கொண்டு வந்துட்டியா, இந்த கொண்டு போய் வீட்டுக்கு கொடுக்கல. இல்லைம்மா நமக்கு தான்ம்மா கொடுத்தாரு. அப்படியா அப்படின்னு எங்கள் அம்மா உங்க தாங்க இருப்பாங்க. அப்படி நான் கேரியர் அப்படி இழுத்து ஒன்று அவங்களே தூக்குனாங்க. கிராமத்துலேருந்து வந்தவங்க அவங்க அப்படியே கொண்டு போய், இப்போ ஓடு வீடு இருக்கு பாருங்கள், ஓடு வீடுனா பார்த்தீங்கன்னா அகலம் வந்து 1-8 அடி இருக்கும், நீளம் 10 அடி தான் எங்கள் வீடு. அது பின்னாடி ஒரு சின்ன இது அடுப்படி இருக்கும். ஓட்டு வீடு மாதிரி எங்கள் அந்த மாதிரி ஓட்டு வீடில் ஒரு சைடில் இந்த சாமி படம்லாம் வச்சுருப்பாங்க, சாமி படம் வச்சுருப்பாங்க, அதில் ஒரு மரப்பு ஒன்று போட்டிருப்பாங்க. ஏன்னா வயசு பிள்ளைகளாக இருந்தால் அதுக்கு மரப்பு வச்சுக்குவாங்கள. எங்கள் அம்மா என்ன முடிச்சு அந்த மரப்பு மேலே தூக்கி போட்டு அந்த மூடையை கொண்டு போய் சாமி முன்னாடி வச்சு, அதை எல்லார் வீட்லேயும் அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு பரமசிவம் பார்வதி இருக்கிற மாதிரி, மடியில் முருகன் பிள்ளையாக இருக்கிற மாதிரி ஒரு படம் இருக்கும். அப்புறம் எங்கள் குலதெய்வம் காமாட்சின்னு ஒன்று இருக்கும், இந்த பக்கம் முருகன் கையெடுத்து கும்புற மாதிரி ஒரு படம் இருக்கும். இதுதான் சிம்பிளாக ஒரு இது இருக்கும். அதுக்கு முன்னாடி உட்காந்து தீபாத்தனை காட்டுது, சூடத்தை வச்சு மணி அடித்து தீபாத்தனை, எப்பா ஆத்தா அப்படின்னு கும்பிடுது நல்லா. அப்படியே அது அருள், அது அது பார்த்தீங்கன்னா அது ஒரு இந்த கிராமத்தில் இருக்கிறவங்க சாமி கும்பிட்றதுல அது ஒரு இது இருக்கும். இப்போ நீங்கள் என்ன கும்பிட்ருக்கோம் யோசிச்சு பாருங்கள், இவன் இனிமே இந்த கடையில் தான் வேலை பார்க்கணும். புரியுதா என்ன? ஏன்னா எங்கள் அம்மாவுக்கு அந்த நிமிஷம் நான் பார்த்த சந்தோஷம் இருக்குது பாருங்கள். ஏன்னா எனக்கு விவரம் தெரிய எங்கள் அப்பாவுக்கு அரிசி வாங்குறதுக்கு சண்டை போட்டு அவ்வளோ நாள் சண்டை போடுவாங்க. ஏன்னா பிள்ளைகளுக்கு சோறாச்சு போடணும்னா ஏதாவது ஒன்று, அது அந்த நேரம் கம்பு கேழ்வரகு. எங்கள் ஊர் அம்மாவுடைய பிறந்த ஊருங்கிறது ராமநாதபுரம் பக்கம், அங்கேருந்து அந்த செவப்பரிசி ஒரு 3 மாதத்துக்கு தாங்குற மாதிரி கொண்டு வருவாங்க. அதுக்கப்புறமா ஒரே அந்த அரிசிக்கு ஒரு ரேஷன் அரிசி அது நிறைய வந்துட்ருக்கும். அந்த 1/2 மூட அரிசி மாதானா இனிமேல் வருவோம்ப்பா, மாதம் வருமா? அப்போ அந்த அம்மாவுக்கு சந்தோஷத்தை பார்த்தீங்கன்னா அப்படி ஒரு சந்தோஷம். இதில் நான் கெயின் பண்ணது என்ன அப்படின்னா, எந்த செய்தியும் முன்னாடி கொடுத்தா, ஏன் இப்போ நம்ம முன்னாடி கொடுக்குறோம், புரியுதா உங்களுக்கு? எங்கே கற்றுக்கிட்டோம், நம்ம அரிசி கடையில் கற்றுக்கிட்டது தான். அதுதான் இன்றைக்கு வரைக்கும் நமக்கு சோறு போடுற ஒரு விஷயம், இன்றைக்கி வரைக்கும் சோறு போகிறது அதுதான் விஷயம். இன்னும் நம்ம எப்பயுமே நான் சொன்னேன்ல, அதாவது ஊர்லேருந்து வரையிலேயே நாட்டை திருத்துறதுக்காக இல்லை வந்தோம். ஒரு அங்கேருந்து அந்த அரிசி கடையில் வேலை பார்த்துட்டு இருக்கும்போது நம்ம மாதிரி நடுத்தர வர்க்கத்துக்கு ஒரு சனி ஒருத்தர் வருவான் வீட்டுக்கு. எப்படி வருவாங்கன்னு, சொந்தக்காரங்கன்னு வருவான், நல்ல ஷூ போட்டுக்குவான், இது சட்டை லைன் பண்ணிவிட்டு ஒரு சூட் கேஸோட, யாருன்னா நமக்கு சொந்தமாக இருக்கும். நான் கடையில் இருக்கேன், மத்தியானம் வந்திருக்கார் அவர், எனக்கு அத்தா முறை வேணும். நல்லா இருக்கிற குடும்பத்தில் அந்த சாப்பிட்ற சாப்பாடில் இவ்வளோ மண்ணள்ளி போட்டு அவங்க பாட்டு போயிடுவாங்க. பார்த்தீங்கன்னா தெரியும் என்ன போடுவாங்கன்னா, நான் அப்போ சாப்பிட வரேன், ஏய் யார் தெரியல அப்படின்னாரு எங்கள் அப்பா. வணக்கம் தான் அப்படின்னு, ஆ என்ன மாப்பிள்ள படிக்கிறீங்க அப்படின்னுச்சு, படித்து முடிச்சுருந்தேன். என்ன பண்ணுறியே என்ன அரிசிகளில் இருக்கேன். என்ன படிச்சிருக்கிய? பிகாம். வேலை பார்க்குறது அரிசிக்கள். பிகாம் படிச்சுட்டு அரிசி கடையில் போய் வேலை பார்க்க என்ன மாப்பிள்ள நீங்கள்
மெட்ராஸ் வாங்க மாப்பிள்ள, பேங்க் ஆஃப் மெட்ராஸில் வேலை வாங்கி தரேன் அப்படி. ஓச்சா எங்கள் அப்பா பேங்க் ஆஃப் மெட்ராஸ்னா பேங்கா அப்படின்னாரு அவரு. ஆமாம்மா பேங்க்கு அதெல்லாம் அங்கே ஈஸியாக கிடச்சிரும், பிகாம்னா ஈஸியாக கிடச்சிரும். நான் சொல்கிறது 77 78 78 79 உடனே நல்லா சொல்லி தொலைங்க, அரிசி கடை வேணாம்னா கேட்டால் தொலைறேன். எங்கள் அம்மா அங்கேருந்து நாசமாக போகிறவே நல்லா போகிற வீட்டில் நல்லா போயிட்டுருக்கல, அரை முடம் அரிசி இப்படி போயிட்டுருக்கல, அவன் மண்ணாளி போட்டாயா. எனக்கு கிதுக்குனாயிப்போச்சு, என்னடா அது எங்கள் அப்பாவுக்கு இது போதும்ல. அவன் போட்டு மணலி போட்டு அவர் போயிட்டார். டெய்லி மத்தியானம் நான் வர நேரம் கரெக்டாக இருப்பார் எங்கள் அப்பா, ஏண்டா அந்த மெட்ராஸ் போலியா, பேங்கா மெஜரா போலியா, எவ்வளோ சம்பளம் தருவாங்க மாப்பிள்ள அப்போ அவர்கிட்ட? 2000க்கு மேலே தான் வருமாம்மா. அப்பா 10 மாதம் சம்பளம்யா அப்படி அவர். எனக்கு தான் தெரியும் என் அம்மா படிப்புக்கு ஏவே வேலை தருவான்ட்டு. ஏன்னா அப்புறம் கருத்து வருவாடு வரும்ல, எப்பயுமே கடையில் இருந்தோம் யாருனாலும் ஒரு கருத்து வரும், சின்ன கருத்து வாடு வரையில் நமக்கு தான் பேங்கா மெஜராக இருக்குல்ல, சரி பேங்கா மெஜரா வேலை ரெடியாக இருக்குது அங்கே அவன் அந்த ஆள் சொல்லிவிட்டார்ல, அதனால் வேலையை விட்டு இங்கே வந்துட்டோம். அதான் விஷயம், இங்கே சென்னைக்கு வரோம். இங்கே வந்தால் அவர் ஒரு அவுட்டரில் மணலி நீட்டோன்னு ஒரு ஊர், அதில் ஒரு 2000 வீடு அப்போ எம்எம்டியை கட்டி விட்டுருக்காங்க, அதில் அவர் ஒரு வீடு வாங்கியிருக்காரு, அதில் 100 வீடு போய் அங்கே குடியிருக்காங்க, அதில் 100 வீட்டில் இவர் ஒருத்தர் நம்மளை காவலுக்கு போட்டார். எது பேங்க் ஆஃப் மெஜராவும் இல்லை எதுவும் இல்லை. இதை சொன்னால் எங்கள் அப்பா அருவாள் எடுத்து வெட்ட வருவார், ஏடா டேய் ஒழுங்காக அவன் வீட்டில் அரை மணி அரிசி கொடுத்துருந்தேன் அதையும் கெடுத்து. இதை நான் சொன்னாலும் போச்சு. அவர் நான் அவர் வந்து அவர் இன்ஸ்பெக்டராக இருந்தார் இந்த ஃபேக்ட்ரிஸ்லாம், அதனால் அவர் அவர் அறிமுகம் எனக்கு அவர் அறிமுகம் வச்சதுலாம் கொஞ்சம் இருந்தது. அதை வச்சு நானாக வேலைக்கு போய் ஒரு இது இதை இனிஷியலில் முடிச்சிடுறேன் ஒரு கம்பெனியில். அப்போ பிகாமா, நம்ம பிகாம்னா ஃபுல்லாண்டு டை இன்டர்வியூ போகிறோமா, இன் பண்ணிக்கிட்டேன். அப்போ பாயிண்ட் ஷூ தான் அப்போ ஃபேமஸ், டைட் பேண்ட்டு இன்டர்வியூ. இப்போ பட்டர்ஃப்ளைன்னு குக்கர்ஸ் வருது இல்லையா, உங்களுக்குலாம் விளம்பரம் தருவாங்க. அப்போ வந்து அவங்க அவங்க கம்பெனி பேர் பிஸ்வநாத் மெட்டல்ஸ் அண்ட் அலைஸ், அவங்க அவங்களுடைய ஆரிஜின் அதான் ஃபஸ்ட்டு கம்பெனி. அதில் எனக்கு இன்டர்வியூ வச்சாங்க. எஸ் வாட்ஸ்அப் நேம் தசு புசுன்னு எதை கேட்டாங்க, நானும் சொன்னேன் எப்பா இவரை கூட்டு கூண்டு அந்த குறுக்குப்பட்டியில் அந்த விட்டுருப்பா வேலைக்குன்ட்டாங்க. வேலை கிடச்சிச்சு, நம்மளை ஒருத்தன் சைக்கிளில் கூட்டு போகிறேன், எங்கள் வண்ணாரப்பேட்டையிலேருந்து குறுக்குப்பட்டி கூட்டு போகிறான், கோருக்குப்பட்டிக்கு போகிறேன். இங்கேருந்து போகணுன்னா ஒரு 300 அடி சாக்கடை, அதை தாண்டி தாண்டி அப்படி அந்த கம்பெனிக்குள்ளே போகணுண்ணா. உள்ளே போனால் இது அளவுக்கு 100 மடங்கு மிஷின் ஓடிக்கிட்டுருக்கு, கண்ணங்கரையன்னு செட்டு. அதில் நான் போய் நிற்கிறேன், என்னென்னு ஃபைல் கையில், ஒருத்தர் வந்தார் செக்கச்சேவையாருந்து, ஆனால் அழுக்கு பண்ணியே போட்டு. இந்த அப்போ டம்ளர் அவங்க ஃபேமஸ், பட்டர்ஃப்ளை டம்ளர் வந்து ரொம்ப ஃபேமஸ். அப்போ டம்ளர் ப்ராடக்ட் எடுத்துகிட்டு இருக்காங்க, ஒரு டம்ளரை கையில் வச்சு அப்படி தடவிட்டேன் அப்படின்னாரு. ஐயா இந்த மாதிரி அனுப்புனாங்க. அப்படியா அப்படி உட்காரு அப்படி உட்காருன்ட்டு அவர் அதே மாதிரி பின்னாடி போய் இதே மாதிரி என்னை என்ன சொன்னாரோ அதே மாதிரி ஒருத்தர் அங்கே போய் உட்காந்து அவர் வேலையை பார்க்க ஆரம்பிச்சிட்டார். எனக்கு சொன்ன இடம் தெரியுமா தம்பி, ஒரு மிஷின் போயிட்டுருக்கு, அவன் 3 அடியில் ஒருத்தன் மிஷின் மண் உட்காந்துருக்கான், 2 அடியில் ஒரு பையன் உட்காந்துருக்கான், 12 வயசில் அவன் ட்ரௌசர் போட்டிருக்கான். அவன் இவனுக்கு என்ன வேலைண்டா ரவுண்டு வில்லு, அதான் டம்ளர் இறக்கிறதுக்கு ஆப்ரேஷன் வந்து 13 ஆப்ரேஷன், ஒரு டம்ளர் வந்து 13 ஆப்ரேஷன் வரும். இதில் 2வது ஆப்ரேஷன் 3வது ஆப்ரேஷன் தான் அந்த பையன் சுற்றி ஆயில் தடவி அவன்கிட்ட கொடுத்தா அந்த பையன் இப்படி வச்சு எடுப்பான் எது மிஷினில், அது ஒரு ஆப்ரேஷன். அது 3 தடவை அமுத்தினா தான் அப்படியே ஃபுல் டம்ளர் வரும், ஒவ்வொரு ஸ்டெப்பாக இறக்குவாங்க. இந்த 1st ஆப்ரேஷனில் அவர் இறக்கணும். எனக்கு என்ன வேலை தெரியுமா, கீழே கோணி, இந்த 12 வயசு பையனுக்கு கீழே ஒரு கோணி கிடக்கு, கோணியில் உட்காந்து அந்த வில்ல இருக்குல்ல அதை தொடச்சி கொடுக்க வேண்டிய வேலை. எனக்கு இதை பார்த்தேன் கோணி வேறு இது இதுதான் அந்த அவரை பார்க்குறேன், அவர் அங்கே உட்காந்து அவர் தொடச்சிட்ருக்காரு லாங்கில். இவன் இந்த 12 வயசு ஒன்று தொட இல்லை போயிரு அப்படின்னா, ஐயோ
யோசிச்சு பாருங்க. வாழ்க்கையில் அப்போல்லாம் மீசி இல்லை எனக்கு, உண்மையிலேயே அழுகு வந்துச்சு. ஒருத்தன் நம்மளை 12 வயசு பையன் உட்காரு தொட இல்லைன்னா போங்கிறான், நம்ம வேற பேண்ட்டு இன்னு டை கையில் ஃபைலு ஷூ வேற பிக்காம் கிராஜுவேட் வேற, நம்மளை அப்படி கேவலப்படுத்தாங்களா அப்பா அப்படின்ட்டு எனக்கு மறுபடியும் அவர் மேலே தான் கோவம். நான் அழுக வருது, அழுக முடியல, வந்து வேறு அங்கே லாங்கிலேருந்து என்னை சிரிக்கிறாங்க அப்படிங்கிறான். நம்ம ஆளு அங்கே லோக்கலில் வேலை பார்ப்பாங்கண்ணா அவங்க. ஏன்னா ஒருத்தர் வந்தான் ஷூ அங்கே கழட்டினேன், ஓ கழட்டிட்டு வந்தேன். இந்த லட்சணத்துக்கு வேறு, துடைக்கிறதுக்கு வேறு, டை வேறு, நான் புட்டிங்கி வாழ்க்கையில் டையே கட்டினா அன்றைக்கி தான் டை கட்டு வரேன். பைக்கில் வச்சுட்டு இதெல்லாம் ஏற்றி விட்டு துடைச்சிக்கிட்டே இருந்தேன். ஒரு சபதம் போகும்போது இந்த 3 பேரை அடிச்சுட்டு போகணும், அடிச்சுட்டு ஊருக்கே போயிடுது. எப்படி இனிமேல் மெட்ராஸ் வேணாமையா, மெட்ராஸே வேணாம், ஊருக்கே ஓடிடுவோம் அப்படின்ட்டு அழுக வருது. அடக்கிட்டு பண்ணிக்கிட்டு இருக்கேன். நான் வேலையில் சேரும்போது 3:30 ஆச்சு, ஒரு பெல் அடித்தாங்க. பெல் அடித்த உடனே பெல் அடித்தாங்க, அதுக்கு இடையில் ஒரு டீ கொடுத்தாங்க. அப்பாடா ஆற்றலாக இருந்துச்சு எனக்கு, நம்ம டீ பிரியர் வேறு ரொம்ப ஆற்றலாக இருந்துச்சு. சாப்பிட்டு 5:30 கிளம்பு கிளம்புனேன். இந்த சின்ன பைய சரி வெளியே வந்தோம், இதெல்லாம் எடுத்துட்டு கை சோப்பு எடுத்துட்டு கழுவ போனேன். அந்த எனக்கு வேலை சொன்னாங்க பாருங்கள், இதே வேலையை பார்த்துட்டு இருந்த அவங்க, அவங்க வந்தாங்க. இதில் வேறு நான் புழு பேண்ட்டு, அப்போ ஒன்றுக்கு ஒன்று கண்ணுக்கு கண்ணா ஒத்த பேண்ட் வச்சுருந்தேன்னா அது இந்த கோணியில் உட்காந்து வர ஒட்டும் தெரியுமா, இந்த சாக்கு ஒட்டும் தெரியுமா பேண்ட்டில், இது வேற புல்லை ஒட்டி அதை வேற பிடுங்கிட்டு இருக்க. அப்படி லாங்கில் தம்பி ஒரு பென்ஸ் கார் வந்துச்சு, அதில் ஒரு 2 பேர் ஒயிட் அண்ட் ஒயிட்டில் 3 பேர் இறங்கினாங்க. அதே நல்ல ஹைட்டு ஒயிட்டு நல்ல வேட்டி சட்டை போட்டு 3 பேர் அப்படி இறங்கி நடந்து வராங்க. எனக்கு வேலை கொடுத்தாருல ஒருத்தர், அவர் கூட இன்னொருத்தர் ஹைட்டாக இருந்தாங்க, அது பேர் பாலு கெங்குன்னு 2 பேர். அப்புறம் தான் தெரிஞ்சுக்கிட்டேன். இவங்க வந்தாங்க, அவங்க அப்படியே காலை கட்டிக்கிட்டு கையை கழுவுனாங்க. அப்புறம் என்னை தளிக்க சொல்லிட்டாங்க, அப்புறம் ரூம் போனாங்க. அதே மாதிரி ஒயிட் அண்ட் ஒயிட் போட்டு இறங்குறாங்க. ஓனர் அவங்க தான்யாண்ணா, ஐயப்பா ஓனரா அண்ணே. இந்த 5 பேரும் அப்படியே பேசிட்டு பென்சில் ஏறி போயிட்டாங்க. புரியுதா எனக்கு, லாங்கில் அப்படி பார்க்குறேன். உண்மையிலே தம்பி அன்னைக்கு வாழ்க்கையில் ஒரு பெரிய சம்மட்டு வச்சு அடித்தா எப்படி இருக்கும், அப்படி இருந்தது எனக்கு. ஏண்டா ஏதோ பிக்காமல் படிச்சேன்னு பெரியதா உங்களுக்குள்ள ஒரு ஒரு திமிரு போயெல்லாம் அடிச்சுட்டு போயிடணும்னு நினச்சில. ஒரு ஓனரை நீ என்ன வேலை பார்த்தியோ அதே வேலையே அங்கே உட்காந்து பார்த்துட்ருக்காரு. இன்னொரு ஓனர் அதே மாதிரி ஒருத்தர் இப்படி வச்சு எடுத்துட்டுருக்காரு. என்ன உனக்கு என்ன திமிரு அப்படிங்கிற அந்த கேள்வி இருக்குல்ல, அன்னையிலேருந்து தம்பி இன்றைக்கி வரைக்கும் நான் பிகாம்னு சொல்கிறதே இல்லை, சர்டிஃபிகேட்டை தொடலை, ஃபுல் ஹேண்டு போட்டதில்லை, டை கட்டினதில்லை, இன் பண்ணதில்லை, ஷூ போட்டதில்லை. ஆனால் அதே கம்பெனியில் ஒரு 1.5 வருஷம் இருந்தேன் மறுபடியும் வேலைக்கு. ஆமாம், ஏன்னா ஓனரே வேலை பார்க்கும்போது நமக்கு என்னையா இது ஒவ்வொரு இடத்துலையும் நீங்கள் பாடம் கற்றுக்குறோன்னு சொல்கிறல. அரிசி கடையில் ஒரு பாடம் கற்றுக்குறோம் காலையில், ஏன்னா 6 மணிக்கு நெசவுக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம அரிசி கொடுக்கணுடா அப்படின்னு, ரைட்டா, அதில் ஜெயிக்கிறோம். அதுக்கடுத்து இங்கே நீ ஓனராக இருந்தால் போய் புல்லாண்ட் போட்டு நீ போய் டேபிளில் உட்காரக்கூடாது, ஃபீல்டுக்கு வா உட்கார, எல்லாருக்கும் தெரிஞ்ச வேலை உனக்கும் தெரிஞ்சிருக்கணும். அங்கே ஒரு 1.5 வருஷம், அப்புறம் ஒரு சின்ன விஷயத்தில் அப்படியே வெளியே வரும். இப்போது ஏன் அதுக்கப்புறம் தான் அந்த நக்கீரன்லாம், அது வந்து அது இன்னும் ஒரு பெரிய ஸ்டோரி தான். ஆனால் நக்கீரன் வந்த பிறகு, நக்கீரன் ஆரம்பித்த பிறகு நக்கீரனை வாழ்கிறது கஷ்டப்படுறோம் அவ்வளோதான். நீங்கள் அது வரைக்கும் நம்ம நக்கீரன் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி வரைக்கும் நம்ம ஒரு ஒரு வேலை தேடி வந்த இளைஞன் தானே, ஒரு வேலையை தேடி வந்தோம். நம்ம நடுத்தர வர்க்கத்தை சேர்ந்த ஒரு பையன், எந்த வேலைனாலும் செய்கிறதுக்கு தயாராக வந்தோம். நான் வந்து அதான் சொல்ல வரேன், நாட்டை திருத்ததுக்காக இல்லை, வந்த இடத்துல இப்படி ஒரு விஷயத்தை கையில் கொடுத்துட்டாங்க, அதுக்கேற்ற மாதிரி வாழ்கிறது கஷ்டப்படுறோம். இதான் நினைக்கிறேன், நீங்கள் சொன்னீங்களே அந்த இன்ஸ்பிரேஷன், அது எல்லாத்துக்கும் பின்னாடி இதெல்லாம் இருக்குது. கொஞ்சம் வாழ்க்கையில் கடந்து வந்த விஷயங்கள் எல்லாத்தையும் நீங்கள் அங்கங்கே மறக்காமல் அதை நோட் பண்ணி வச்சுருக்கீங்க. அதெல்லாம் இருக்குது நிறைய, அது நோட்லாம் இல்லை, அது பாட்டுக்கு வரும். சரி, எல்லாருக்குமே கேட்குற ஒரு ஆர்வமாக இருக்கணும்னு ஒரு ஆசை வந்து,
இது டெஃபினட்டாக ஒரு க்வெஸ்டனாக இருக்கும். ஏன்னா உங்கள் மீசையும் வீரப்பன் மீசையும் ஒரே மாதிரி ஒரு ஷேப்பில் ஒரே மாதிரி இருக்கிற ஒரு மீசை. கண்டிப்பாக நீங்கள் அவரை பார்த்து இதை வைக்கலை, அதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த மீசை வச்சுருந்தீங்கன்னு எனக்கு தெரியும். அப்பாடா நல்ல இல்லை எனக்கு தெரியாது. பட் இந்த மீசைக்கு பின்னாடி என்ன காரணம் சார்? ஏன்னா நீங்கள் அவரை பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த மீசை வச்சுருந்தீங்கன்ற விஷயம் எனக்கு தெரியும். பட் இந்த ஸ்டைலில் இத்தனை நாள் வச்சுருக்கணும், இது தொடர்ந்து நீங்கள் இதை ஃபாலோ பண்ணுறீங்கன்னா இதுக்கு பின்னாடி வேறு ஏதோ ஒரு ஸ்ட்ராங்காக ஒரு மெசேஜ் இருக்குமான்னு எனக்கு தெரியல. இல்லை இல்லை, ஒன்றும் மெசேஜ் இல்லை. அப்போ வந்து நான் தராசுன்னு ஒரு பத்திரிக்கையில், இப்போ அதாவது நான் இப்போ நான் சில்வர் ஃபேக்ட்ரி, அதுக்கப்புறமா ரப்பர் கம்பெனி வச்சுருந்தேன். அங்கேருந்து தோத்துட்டு மறுபடியும் ஊருக்கு போகிறோம். அவங்க போகும்போது ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்து சொன்னாங்க, எப்பா அப்போ லீவில் இருக்கும்போது நான் உடம்பு சரியில்லாமல் வந்தப்போ கொஞ்சம் படங்கள் வரைஞ்சிட்டு இருந்தேன், ஐயோ பத்திரிக்கையில் படம் வரலையான்னு ஒருத்தர் வந்து சொல்கிறாரு. அந்த மாதிரி சாமி அப்படியாவோ இப்படி ஒன்று இருக்கா அப்படின்னு மறுபடியும் பத்திரிக்கைக்கு வரோம். ஒவ்வொரு கடையாக ஏறுறோம். அப்போ ஒரு கடையை ஒரு பத்திரிக்கை ஆஃபீஸில் காலையில் தான் 13 பேர் வேலையை விட்டு போகிறான். அப்போ எந்த கழுதை வந்தாலும் வேலை கொடுக்குற அளவுக்கு அது தாய் ஆஃபீஸ் இருந்துச்சு. நம்ம போனோம், இவருக்கு இருக்கை கொடுங்கன்னாரு யார் வளமுறிஞ்சான். நீர் ஓவியரான்னார். ஓவியரே தான், அவரே கேள்வியும் பதிலும் சொல்லிட்டாரு. அவருக்கு இருக்கை கொடுங்கள் சூரியகாந்தன்னார். அப்போ எனக்கு ஒரு ஓ நம்ம அப்போ வேலை கிடச்சிச்சு. எம்ஜிஆர் பத்திரிக்கை எனக்கு அருப்புக்கோட்டை சொந்த ஊர். ஏன்னா அருப்புக்கோட்டை தான் ஜெயிச்சவர். எப்படி எப்படி கோயின்சைட் ஆகுது பாருங்க. நான் வேற ஏ எம்ஜிஆர் பத்திரிக்கை வேலை பார்க்குறோம்யா, அது வேற. அப்போ அதுலேருந்தும் அதுக்கடுத்து திரைச்சுவன் ஒரு பத்திரிக்கை, சினிமா பத்திரிக்கை வந்தது. அதில் வந்து அவனுடைய ஓனர் ஒரு 3 பேர் இருந்தாங்க. அதுலேருந்து பிரிஞ்சு தராசுன்னு ஒரு பத்திரிக்கை ஆரம்பித்தாங்க. தராசு இது ஒரு சண்முகன்னு, ஷாம்ன்ற சண்முகம் தான் ஆரம்பித்தார். அப்போ நான் லேஅவுட் ஆர்டிஸ்டாக இருந்தேன். அப்போ அதுக்கு முன்னாடி 3 வருஷம் முன்னாடி ஜூனியருடன் வந்துருச்சு. அதுலேருந்து கொஞ்சம் மாற்றி தராசு கொண்டு வந்தாங்க. தராசில் அப்போ வந்து ஃபுல் ஃபோர்ஸாக அப்போ எம்ஜிஆர் பீரியடு கொஞ்சம் அப்போ செய்திகள் வர வர அப்போல்லாம் வந்து 1 லட்சம் ரூபா அட்டைப்படத்தில் லஞ்சம் வாங்கினான்னு போட்டாலே அது வந்து 3 லட்சம் காப்பி ஓடும். 3 லட்சம் காப்பி ஓடிருக்கு எனக்கு தெரியும். 3.25 லட்சம் காப்பிலாம் ஓடிருக்கு. ஒரு லட்சம் ரூபா லஞ்சம் வாங்கிட்டான்னு சொன்னதுக்காகவே இப்படிலாம் இருந்த ஒரு பத்திரிக்கை நேரம். ஆனால் ஒரு செய்தி போட்டவுடனே அடிக்க ஆள் வந்துடும். அப்போ நிறைய பேர் அடிக்க ஆள் வர்றாங்க. ஆள் வந்து இப்போ என்னை நம்பி நாங்கள் என்ன பண்ணிட்டோம், அலுவலகத்திலேயே தங்க ஆரம்பிச்சிட்டோம். அலுவலகத்திலேயே தங்கி, ஏன்னா நமக்கு வேறு போக்கடம் கிடையாது. ஏன்னா அப்போது பத்திரிக்கைன்னு வாழ்ந்ததுனால இங்கேயே இருந்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது நைட் ஆனால் அடிக்க ஆள் வருவாங்க. நாங்கள் எந்திரிச்சு ஓடணும், இப்படியே இருந்துட்டு இருந்தது. அப்போ என்ன பண்ணேன், நான் எங்கள் எடிட்டர், அவரை வந்து எங்கள் எடிட்டர் ஓனர்லாம் ஷாம்னு சொல்லிட்டார். அப்படி சொன்னேன், ஆனால் கொஞ்சம் செக்யூரிட்டி நம்ம போடணும்னு செய்யுங்களா எங்கள். அப்போ நான் என்ன பண்ணேன், எங்கள் ஊரில் எனக்கு அருப்புக்கோட்டை கமுதி இந்த மாதிரி ஏரியாவில் போய் நல்ல மீசை வச்சு ஒரு 4-5 பேர் தூக்கிட்டேன். எங்கள் செக்யூரிட்டி அவங்களுக்கு பூரா இன்ஸ்பெக்டர் ட்ரெஸ்ஸு எல்லாம் போட்டு நிற்க வச்சோம். போட்டு நிற்க வச்சா நைட் ஆனால் அப்படியே 6 மணி நேரம் 8 மணி நேரத்துக்கு ஒருத்தர் நிற்பான். அப்படியே கம்பாக நிற்பான் வாசல் பார்த்தா கொஞ்சம் மிரட்டன் தானே. இவங்களை மேய்க்கிறதுக்கு நம்ம மேய்க்கணும். மேய்க்கிறதுக்காக பக்கத்தில் இருக்கிற நம்ம இந்த சவரம் பண்ணுற ஒரு அண்ணாச்சி இருந்தார். அவரு தான் வந்து அண்ணே உங்களுக்கு அப்படியே வளர்த்து விட்டுருவானே அப்படின்னாரு. பை பாப்பண்ணே அப்படி வச்சதேன். அதாவது இவங்கள மேய்க்கிறதுக்காக வச்சேன். வெறும் பெரிய இதெல்லாம் கிடையாது, அதுதான் யதார்த்தம். அதாவது நான் வந்து ஊர்லேருந்தே மீசியோடு தான் வந்தேன் அப்படின்னு சொல்ல முடியாது. இது எங்கே வந்து தேவர்மன் படம் வந்து பார்த்துருப்பேன். தேவர்மன் அம்மா நான் என்ன பண்ணேன், எனக்கு இந்த மேசியில் பெரிய பிரச்சனை தெரியுமா, பொண்ணு கிடைக்கிறதே 6 வருஷம் ஆயிடுச்சு. இல்லை அது அதுக்கப்புறம் விடப்படியே வைக்கிறதுக்கு காரணம் சார் கேளுங்க. கேட்டால் வேறு பொண்ணு இது அதே எங்கள் அப்பா ஒரு நாள் வந்தாட்டே மீசி எடுத்துகிட்டு ஒரு படம் கொடுறா பொண்ணு தர மாட்டேங்கிறாங்க அப்படின்னாரு. எப்பா கல்யாணம் முடிச்ச பிறகு மீசி வச்சோம்னா அந்த பிள்ளை ஓடி போயிரும்ல, இது வேறு சிக்க அதெல்லாம் முடியாதுப்பான்னு. அப்போ இந்த மீசி அப்போ பொண்ணு தேடுறாங்க அப்படின்னே நம்ம வந்து இந்த அப்படியே ஸ்டைலாக பட்டு வேட்டி பட்டு சட்டை கட்டி அப்படி மீசை வச்சு புள்ளி பின்னாடி அப்படி கால் மேலே கால் போட்டு அப்படி படம் ஒரு நம்ம அந்த பத்திரிக்கையில் வந்த பிறகு சினிமா ஃபோட்டோகிராஃபர்லாம் நிறைய அறிமுகமான உடனே ஒரு செஷன் வச்சோம். சரியாக ஒரு ஆல்பம் அப்படியே கம்பீரமாக இருக்கும். அது பார்த்தீங்கன்னா முன்னாடிலாம் எங்கள் வீட்டுக்கு முன்னாடி உள்ளே வந்தீங்கனாலே அப்படி ஒரு புளி படம் மேலே முன்னாடி வந்து பட்டு வேட்டி அப்படி ஒரு
நல்ல ஒரு வஸ்திரம், கால் மேலே கால் போட்டு அப்படி உக்காந்துருப்பேன். அப்படியே கொஞ்ச நாள் கழிச்சு தான் தெரிஞ்சு எங்கள் அப்பாவும் எங்கள் அப்பா இருக்கிறதுல மரியாதை இல்லாமல் இருக்குமே அப்படின்னு அந்த ஃபோட்டோவை கழட்டி வீட்டுக்குள்ள வச்சுட்டேன் ரூமுக்குள்ளே. எங்கள் அப்பா முன்னாடி இன்றைக்கு வரைக்கும் நான் உட்காந்தது இல்லை. ஆமாம், அது ஒரு கதை. இப்போ இந்த மீசை அவர் ஒரு ஆல்பம் போட்டிருந்தேன்னா ராசியில் பண்ணு ஒரு ஒரு டைரக்டர் அவர் இருக்கார். அவர் அவர் எனக்கு கூட தாயில் ஒர்க் பண்ணவங்க. அவர் இப்போ கமலோட இருந்தார். அப்போ என்னுடைய ஆல்பம் வந்து பாய்ட்டு வாங்கிட்டு போனார் கமல் கேட்குறாருன்னு. அதுக்கப்புறம் தேவர்மோகன்லாம் வந்துச்சு. தேவர்மோகனில் அந்த மியூசிக்கு அவர் இன்ஸ்பிரேஷன் அது இதெல்லாம் வந்து ஒரு குமுதத்துலேயே அதுலேயோ பேட்டி கொடுத்தார் கமல் சார் கொடுத்துருந்தாங்க. இல்லை நம்ம கோபால் ஏன் பேரையும் சொல்லிவிட்டு இவங்களும் அவர் நாலஞ்சு பேரை சொல்லிவிட்டு ஏன் பேரையும் சொல்லிவிட்டு இதெல்லாம் ஒரு அவங்கெல்லாம் இன்ஸ்பிரேஷனில் ஒரு ஒரு இது விஷயம்னு அவர் சொல்லியிருக்காரு. அது பெருந்தன்மை, புரியுதா? சன் டிவியில் ரவி பெர்னாடு இருந்தார் இல்லையா, சன் டிவியில் இருந்தார். 95 இருக்கும்னு நினைக்கிறேன், 95-96. அப்போ ஒரு நேருக்கு நேர் அதில் கடைசி கேள்வி, இந்த மீசை இது உங்களை மாதிரியே கேட்டாங்க. அதுக்கு தான் சொல்ல வரேன், தேவர் மகனில் மீசை உங்கள் மீசை தானே சொன்னேன். நான் சொன்னேன் இல்லைண்ணே சொல்ல முடியாதுண்ணே. என்ன சொல்லுங்கண்ணே, உங்கள் மீசை அவரே பேட்டி கொடுத்துருக்காரு, குமரத்தில் சொல்லியிருக்காரு, பண்ணத்துறையில் வேறு அப்போ வந்துச்சு, ரெகோ இருந்தார், அப்போ ரெகோன்னு இருந்தார், அவர் எடுத்து அதை எடுத்து போட்டிருந்தார். நான் சொன்னேன் இல்லைண்ணே நான் சொல்ல முடியாதுண்ணே. ஏண்ணே எங்கள் ஊருக்கு வந்திருக்கலான்னு அந்த பஸ்ஸை விட்டு இறங்கினவுடனே லெஃப்டில் ஒருத்தன் முட்டை புரட்டை அடிச்சுட்டு இருப்பான் பெரிய இதில் டொண்டனக்கான் டொனக்கணக்கான்னு, அவனும் இதே மிஷின் தான் வச்சுருப்பான். அப்படியே அப்படி லெஃப்டில் அப்படியே பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய மில் இருக்கும், வாசலில் வாட்ச்மேன் இப்படி தான் இருப்பான். அப்படியே திரும்பினா இந்த பக்கம் ஒரு பெருசு உட்காந்துருக்கும் ஹோட்டலில், அது பார்த்தீங்கன்னா நம்மளை மாதிரி மீசை வச்சுருக்கோம். அப்படியே பார்த்தா கண்டக்டர் இந்த மீசை வச்சுருப்பேன், முள் வெட்டிட்டு போகிற இதாக வச்சுருப்பேன், முள் எல்லாம் இது பேர் வாதி பேர் இந்த மீசில் தான் இருப்பாங்க எங்கள் ஊரில். நான் வேறு ஏன் மீசன்ட்டு ஊருக்கு போனாங்க இங்கேவா கொண்டே விடுவேன் அவன், ஏ எங்கள் மீசியை நீ வச்சுட்டு ஓ மீசியா அப்பமே இதுக்கு வம்பு என்ன ஊருக்காரனை பயக்க முடியுமாண்ணே நான். அதனால் கமல் சாருக்கு பெருந்தன்மை நம்ம சொல்ல முடியாது. பட் இந்த மீசையோட உங்களுக்கு பொண்ணும் கிடைச்சது. ஆமா, ஐயோ ஒரு மகராஜன் கொடுத்தாரு, கொடுத்தது மகராஜன் தானே உங்களுக்கு மீசையோட. அதாங்க கேளுங்க, கொஞ்ச நாள் ஆச்சு என் துணைவியார்கிட்ட கேட்டேன், ஏப்பா நான் வந்து தாலி கட்டும் போது தான் பொண்ணை பார்த்தேன். அப்படியா? ஆமா, உங்க மாதிரிலாம் கல்யாணம் பண்ணல நானு, நீங்க ஒரு கல்யாணம் பண்ணீங்க ஓகோண்டு. ஐயோ, எங்க நான் தாலி கட்டும் போது தான் பொண்ணு பார்த்தேன். அதுக்கு முன்னாடி எங்கள் அப்பா, ஏப்பா பொண்ணு வேணாப்பா நீங்களே பாருங்கள், 300வது பொண்ணு நான் கட்டியிருக்கிறேன் என் துணைவியார். அது வரைக்கும் ஒருவேளும் மீசைக்கு தெரில, வேலைக்கு தெரில, மூஞ்சிக்கு தெரில, யாருமே தெரில. அது இது வந்து அது ஒரு அது நல்லதா கெட்டதான்னு எனக்கு தெரில. கடைசியில் நானும் இது வரைக்கும் ஒரு பொண்ணை கூட பார்க்கல, 300 பொண்ணுலேயும் எந்த பொண்ணையும் பார்க்கல. நான் எங்கள் அம்மா அப்பாட்ட சொன்னேன், நீங்கள் யார் வேணாலும் சொல்லுங்கள், நான் வந்து தாலி கட்டுறேன். ஏன்னா நான் இந்த இது இந்த இது மேலே எனக்கு இறைபக்தி உண்டு. ஆனால் எனக்கு பெரியார் விருது கொடுத்துருக்கான், அது வேறு விஷயம், இதுக்கு அது சம்மந்தம் இல்லை. அப்புறம் இந்த தலைவிதி இருக்குல்ல, அதில் நான் கொஞ்சம் குறிப்பாக அது நம்புகிறேன் நான். அப்போ நான் சொன்னேன், நீங்கள் யார் வேணாலும் கூப்பிட்டுவாங்க, நான் தாலி கட்டுறேன். தாலி கட்டும்போது நான் தாலி கட்டும்போது என் துணை வேற பார்க்குறேன். அப்போ தான் ரொம்ப நாளாச்சு, எப்பா இந்த தாலி கட்டும்போது தான் உங்களை பார்த்தோம், இதுக்கு முன்னாடி என் போட்டோ கிட்ட காமிச்சாங்களா? ஐயோ காட்டவே இல்லையே, நானும் பார்க்க மாட்டேன்ட்டேன். எங்கள் அப்பா பாரு பாரு, நான் வேணாம்ப்பா வேணாம்ப்பான்ட்டேன். ஒருவேளை பார்த்துருந்தா வேணான்ட்ருப்பேன், ஈஸியாக சொல்கிறேன் வேணான்ட்ருப்பேன். ஐயோ நல்லாங்க, நல்ல வேலையாக போயிடுச்சு பாருங்க, எங்க பாருங்க நம்ம முடிச்சு எப்படி போட்டிருக்குன்னு பாருங்க சார். ஆனால் இது நீங்க இந்த வீரப்பனை சந்திக்கும் போது அவரு இதை பத்தி மீசை நான் அப்போ வச்சுட்டு, தம்பி எனக்கு இந்த மீசை இது வந்து எனக்கு வந்து பாதுகாப்பாக இருந்தது. அதாவது என்னன்னா, நான் எப்படி ஒரு கன்று வச்சுட்டு போனால் இப்படி ஒரு 10 பேர் கூட வர மாதிரி ஃபீல் பண்ணுவாங்க. ஒரு கன்று உங்களில் கன்று இருக்கு அப்படின்னா ஒரு 3 பேராவது கூட இருக்குன்னு வரும். அதுமாதிரி இந்த மீசை எனக்கு வந்து இப்பயும் அப்படி ஒரு ஜர்க் இருக்குங்களே, பார்த்தால ஒரு ஜர்க் இருக்கும், சின்ன ஜர்க் சொல்லாமல் இருப்பாங்க, அது வேறு விஷயம்.
இது இது அப்படியே போய்கிட்டே இருக்கு. ஆட்சி மாற்றம் வந்துச்சு. ஆட்சி மாற்றம் வந்தப்போ 91 இப்போ ஆட்சியாளர்களை எதிர்த்து எழுதுனா வந்து அப்போ வந்து ஆட்டோ ஆட்டோ வரும், இப்பெல்லாம் நிறைய பிரச்சனைகள் வந்துச்சு. மீசை வச்சவங்கள இப்போ அடிக்க ஆட்டோ வந்ததுன்னா எப்படி தப்பிக்கிறது? எழுத்து அடிக்கக்கூடாது, அதான் விஷயம். நான் அப்போ என்ன பண்ணேன், ஊருக்கு போய் ஒரு 10 மறுபடியும் இதே மீசையில் தூக்கிட்டு வந்தேன். தூக்கிட்டு வந்து வாசல் நீக்கி வச்சுருவேன். அடிக்க ஆட்டோ வருதுன்னு வச்சுக்கலேன், கீழேருந்து சொல்லுவேன், அண்ணே ஒரு ஆட்டோ வந்துச்சுனே, திரும்பி போயிடுச்சுனேம்மா. உடனே நான் வேமா வந்துட்டு உடனே நான் ஆட்டோ எடுத்துகிட்டு கிளம்பிடுவேன். என்ன அப்படின்னா, அப்போ இந்த ப்ராப்ளம்லாம் கிடையாது, புரியுது உங்களுக்கு? அடிக்க சொன்னவங்க என்னென்னா, ஐயோ அங்கே மீசையில் ஒருத்தர் இருப்பேன், அடிச்சுட்டு வந்துருன்னு சொல்லியிருப்பேன். இங்கே வந்தால் வாசலில் 10 நிற்கிறியா, புரியுது உங்களுக்கு? யார் அடிக்கிறது அப்படின்னு அவன் யோசிச்சு போய் கேட்டு வர போவான்ல, அதுக்குள்ளே எனக்கு தகவல் வந்து நான் ஓடிடுறேன். இதான் புரியுது அவங்களுக்கு? புரியுது. இந்த மீசை எப்படி நம்ம காப்பாற்றுச்சுங்கிறதுக்கு, காப்பாற்றுச்சு இப்படியே இப்படி தான் போய்கிட்டே இருந்தது. 90 பேப்பர்லாம் செய்தி வரும், இந்த மாதிரி வீரப்பன் ஒருத்தன் ஒரு தலையை வெட்டிட்டான். முதல்ல ஒரு ஒரு டிஎஃப்ஓ தலையை வெட்டிடுவாங்க, தலையை வெட்டி கழுதையில் அனுப்புவாங்க. முதல்ல முண்டமோ முண்டத்தை சீனிவாசன் ஒருத்தரை, அப்போது முத முத பேப்பரில் வீரப்பன் படம் ஒன்று வருது. இப்போ நீங்கள் கை கட்டிகிட்டு இருக்க மாதிரி ஒரு படம், சஃபாரியில் நிற்பார் ஒல்லியாக ஒருத்தன், ஒரு காச நோய் வந்தவன், ஒரு சஃபாரி போட்டால் எப்படி இருக்கும் அது மாதிரி ஒருத்தன் கையை கட்டிட்டு, அப்படி இவர் தான் வீரப்பன், இவர் தான் அவரை தலையை வெட்டினது அப்படின்னு சொல்லி ஃபோட்டோ வந்து போலீஸ் கொடுத்த ஃபோட்டோ, பிளாக் அண்ட் ஒயிட் ஃபோட்டோ. நான் அட்டை படம் லே அவுட் ஆர்டிஸ்ட் இல்லையா, அதை பண்ணிக்கிட்டார். அதில் ஒவ்வொரு முறையும் அதை வச்சு இப்போ நான் எங்கள் அந்த பகுதி நிருபர்கிட்ட கேட்குறேன், ஏப்பா என்னப்பா இது பார்த்தேன் தலையொட்டுற மாதிரி இல்லையா, உண்மையிலே இப்படி ஒருத்தன் இருக்கானா அப்படின்னு கேட்குறேன். யார் அங்கே அந்த பகுதியில் இருக்கிற நிருபர்கள் ஒரு 6-7 இருப்பாங்க இல்லையா, கோயம்புத்தூர் பார்க்குறவர், ஈரோடு பார்க்குறவர், சேலம் பார்க்குறவர், அந்த பக்கம் அதாவது ஒரு ஒரு பெல்ட்டு சுற்றி இருக்கிற பெல்ட்டு பூராமே போட்டோம். பழனி பழனி வரைக்கும் வரும் அப்படின்னு கேட்டேன். அப்போ அவங்க சொன்னாங்க, அண்ணே ஆமாண்ணே அவர் தானே அப்படின்னு சொன்னாங்க. கொஞ்ச நாள் ஆச்சு, தலையை மாத்திரம் அனுப்புகிறாப்பி, அதுக்கும் இதே போட்டோ கொடுத்தாங்க. கொஞ்ச நாள் ஆச்சு, இந்த கொலைவியை பழி வாங்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு பெரிய டீம் போகுது எங்கள் கர்நாடகாவிலேருந்து, வீரப்பனை பழி வாங்கிறதுக்காக, வீரப்பனை சுட்டு கொள்றதுக்காக ஒரு டீம் போகுது. ஹரிகிருஷ்ணான்னு ஒரு எஸ்பி தலைமையில் ஒரு 3-4 பட்டாலியன் உள்ளே போகிறாங்க. கொஞ்ச நாள் ஆச்சு, அதை போனவங்க கொஞ்ச நாள் ஆச்சு, திடீர்னு பார்த்தா ஹரிகிருஷ்ணா எஸ்பியோட 6 போலீஸ்காரங்க கொண்டு சுட்டுக் கொல்லப்பட்டாங்க வீரப்பனால் அப்படின்னு செய்தி வருது. ஆனால் மறுபடியும் உண்மை என்னென்னா, அங்கே ஒரு 40 பேரை கொண்டிருக்கான் அவன். போலீஸ் வந்து அந்த இறப்புடைய விகிதத்தை குறைச்சிது. ஆனால் ஹரிகிருஷ்ணா எஸ்பி அவரோட சேர்ந்து ஒரு 6 இன்ஸ்பெக்டரு எஸ்ஐ இப்படி ஒரு 6 பேர் செத்துடுறாங்க. இதையும் வீரப்பன் தான் கொள்கிறான். அப்பயும் இதே படம் தான் வருது, புரிதா உங்களுக்கு? இப்போ நான் சொன்னேன், ஐயோ என்னையா இது ஓயாம, நான் ஒர்க்க அட்டைப்படம் ஒர்க்க போடலாம். மறுபடியும் அடுத்த இதில் கொஞ்சம் கோட்டெல்லாம் கலர் பண்ணி போட்டேன், மூஞ்செல்லாம் கலர் பண்ணி போட்டேன். 3வது எப்படியா போகிறது அவனை? அப்போ மீசெல்லாம் கிடையாது அவனுக்கு, சஃபாரிலாம் உங்கள் மாதிரி மீசை வச்சுருப்பான் அப்படி, இந்த சின்னதாக ஆரம்பம் அப்படி. அப்போ நான், ஐயோ உண்மையில் என்ன, உண்மையிலே சொல்லுங்கயா, எங்கே இடிக்குது எனக்கு, எனக்கு இவன் படம் வேணும், எவன்லாம் படம் கொண்டு வரணும் அவனுக்கு தான் வந்து அவார்டு அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணுறேன். எப்போ? 90 89 நடக்குது. அப்போது தான் எல்லோரும் முயற்சி எடுக்கிறாங்க, அண்ணன்ட்ட பேர் வாங்கணும், அண்ணன்ட்ட அவார்டு வாங்கணும், புரியுதா? இப்படியே போயிட்டுருக்கு. 93 தம்பி சிவசுப்பணின்னு ஒரு தம்பி, அப்போ வந்து என்ன நடந்ததுன்னா, இவர் தலைக்கு 40 வேணால் இது விலை வைக்கிறாங்க, யார், வீரப்பன் தலைக்கு. எப்போ எப்படின்னா, பாலாறுனு ஒரு ஏரியாவில் கன்னி வெடி வைக்கிறார் தரையில், யார், வீரப்பன் வைக்கிறான். அப்போ வந்து வீரப்பனை தேடுதல் வேட்டைக்காக என்ன பண்ணுறாங்க, ஒரு எஸ்டிஎஃப்னு ஒன்று போட்டு, கோபாலகிருஷ்ணன் ஒரு எஸ்பி தலைமையில் ஒரு பட்டாலியன் உள்ளே இருக்குது, அந்த எஸ்பி தலைமையில் அவங்க உள்ளே போகிறவங்கள இவர் வெடி வச்சு அடிக்கிறாப்படி, யார், வீரப்பன் வெடி வச்சு 22 செத்து போகிறாங்க. இது கர்நாடகா தமிழ்நாடு போலீஸ். அதில் தமிழ்நாடு போலீஸ் வந்து 9, மிச்சம் வந்து கர்நாடகா பாலாறு கேம்ப்பு. இது நடந்தது 1993 ஏப்ரல் மாதம்.
ஏப்ரல் 1ஆம் தேதி சட்டமன்றத்தில் அப்போ வந்து வனத்துறை அமைச்சர் செங்கோட்டையன் இருக்கார். செங்கோட்டையன் வந்து ஏப்ரல் 1ஆம் தேதி சட்டமன்றத்தில் சொல்கிறாரு, வீரப்பன் கேள்வி நேரம் வரும்போது வீரப்பன் ஒருத்தர் இல்லை, அவர் பாம்பே பக்கம் ஓடிட்டார்ன்ட்டார். 7ஆம் தேதி 22 பேரை கொள்கிறான். 1ஆம் தேதி சட்டமன்றத்தில் சொல்கிறாங்க பாம்பேக்கு ஓடிட்டார் வீரப்பன், இங்கேயும் கிடையாதுன்னு சொல்கிறாங்க நம்ம தமிழக வன அமைச்சர். 7ஆம் தேதி 22 பேரை கொள்கிறான். இப்போ உடனே தான் அவன் தலைக்கு 40 லட்சரூபா விலை வைக்கிறாங்க. நம்ம ஆள் 15ஆம் தேதி 16ஆம் தேதி உள்ளே போகிறார். உள்ளே போய் பேட்டி படம்லாம் எடுத்துகிட்டு ஆஃபீஸ் வந்தாச்சு. இப்போ 40 லட்சரூபா விலை வச்சுருக்காங்க. எனக்கு வீரப்பன் படத்தை எடுத்தாச்சு. இப்படி தான் வந்து நிற்கிறாரு வீரப்பன் படம் ரோலு. என்னால் நம்பவே முடியல. ஏன்னா இதை எப்படி வெளியே கொண்டு வரணும்ல? இப்போ நீங்கள் அரசாங்கம் 40 லட்சரூபா விலை வச்சாச்சு. இதை நீங்கள் முதல்ல கழுவி பிரிண்ட் போட்டு கொண்டு வர, நம்ம ஒன்றும் பெரிய பிரிண்ட் போடுற நாங்கள் ஒரு சின்ன அலுவலகம் தானே வச்சுருக்கோம். இதை எப்படினாலும் வெளியே தானே போடணும். எங்கே லீக் ஆனாலும் கதை கந்தில்ல. ஒரு இடத்துல வீரப்பனை நம்ம படம் எடுத்துட்டோம் பேட்டி எடுத்துட்டோன்னு சொன்னாலும் கதை கந்தில். ஏன்னா 22 போலீஸ்காரனை கொண்டவன நம்ம படம் எடுத்து நீங்கள் போட போகிறோன்னா அது ரொம்ப கவனமாக இருக்கணும். அப்போது நான் என்ன பண்ணேன், ஒரு ஸ்டூடியோ நம்ம ஃப்ரெண்டு ஒருத்தர் ஸ்டூடியோ அது போலீஸுக்கும் பிரிண்ட் போடுறவன் தான், அவனை போய் உட்காந்து பேசி எல்லாம் அடைஞ்ச பிறகு 10:30 மணிக்கு அவனை வந்து கழுவி பிரிண்ட் போட்டேன். கழுவி பிரிண்ட் போகிறோம்மா, இந்த வரிசையாக பிளேட் இருக்கும் அதில் தண்ணி வச்சு முக்கு வாங்கி தெரியுமில்ல, இந்த அப்போ இந்த படத்துலலாம் காமிப்பாங்களே இப்படி தொங்க போட்டு அப்படி முக்கி எடுக்கும்போது அப்படியே கண்ணு விரியுது நமக்கு. யோ என்னையா ஏமாறு மீச வச்சிருக்கேன் அப்படின்னு நான் புரியுதா உங்களுக்கு? எனக்கு நான் உண்மையிலேயே அன்னைக்கு அந்த இந்த இதை விட சவுண்ட் விடுறேன், மதன் என்ன ஏமாறு மீச வச்சிருக்கான் அவன் அப்படின்னா, ஏய் அவன் தான் முதல்ல வச்சிருப்பான் நீ தான் போச்சு அப்படின்னா. அப்போதான் தம்பி எனக்கு, அதாவது அவனும் இதே மீச்சில் இருக்காங்கிறது நான் அந்த எக்ஸ்பிரஷனை எனக்கு நல்லாவே ஞாபகம், இன்னும் மறக்க முடியாத சில எக்ஸ்பிரஷன்லாம் இருக்கும்ல. அப்போ இந்த இதெல்லாம் கிடையாது, இந்த 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 சனியெல்லாம் கிடையாதுல்ல. அப்போ உடனே ஆஃபீஸ் ஃபோன் பண்ணி, எப்பா ஆஃபீஸ் ஃபோன் பண்ணேன் பெல்லடிக்கு எடுக்கல, எல்லோரும் தூங்கிட்டாங்க, நம்ம பையன் வேறு போயிட்டான், அந்த தம்பி சிவசுடைய வேறு இல்லை. ஐயோ நான் ஃபோன் பண்ணி அப்புறமே யாரோ இருந்தாங்க ஃபோன் பண்ணி, தம்பி என்ன மாதிரி இருக்கியா என் மாதிரி மீச வச்சுருக்காயா அப்படின்னு. ஐயோ அதை காப்பாற்றி பிரிண்ட் பண்ணி வெளியே கொண்டு வர போல நான் பட்ட பாட்டு இருக்கல. ஏன்னா போலீஸு அதெல்லாம் அப்போ வந்து என்னை எப்படியும் காலி பண்ணுறதுக்கு நிறைய முயற்சி நடந்தது. அது மாதிரி வந்துச்சுன்னா இந்த மொத மீசையில் இத்தனை அனுபவம் இருக்குங்கிறேன். பட் இது ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் வீரப்பன் கிட்ட பார்க்கும்போது அவர் ரியாக்ஷன் இது நம்மளை மாதிரியே மீச வச்சுருக்க என்னது என்ன, நான் ஊர் மீசனே இது என்ன, நான் ஊர் மீசனே என்னது, அதாவது பெருசாக இல்லைன்னா முதலேயே என் படம் என் இது எல்லாத்தையும் அதான் நான் சொன்னேன்ல, 100 முறை முயற்சி பண்ணி தான் 11 முறை ஜெயிச்சிருப்போம். நீங்கள் வீரப்பனை தேடுதலுங்கிறது பார்க்குறதுங்கிறது ஒரு ஒரு சாதாரண ஒரு பங்களாவில் இருக்கிற மாதிரியும் நம்ம ஏதோ சல்லுன்னு போயா அப்பா வந்தாச்சு காளி மில் அடிச்சு ஏன் துறை அப்படிலாம் இல்லையே, அது 8 மலை கடந்து போகணும், குறைந்தபட்சம் ஒரு 40 கிலோமீட்டர் தாண்டணும், மலையில் ஏறி இறங்கி ஓடி அங்கே ஒரு எல்லா தடைகளையும் தாண்டி பார்க்குறதுக்கு எனக்கு வந்து அனுமதியே ரொம்ப காலம் ஆச்சு எனக்கும் தம்பியெல்லாம் பார்க்குறது. சரி நாங்களாம் வந்து நினச்சாலும் அந்த மாதிரிலாம் பண்ண முடியாது, ஆனால் எங்களுக்காக அந்த அந்த காட்டில் போகும்போது அந்த காலிங்க உங்களை எப்படி கூப்பிட்டு போவாங்க அந்த ஒரு த்ரில்லை வந்து சொல்ல முடியுமா சார்? ஏன்னா அவங்களை அவ்வளோ சீரம் நம்ப மாட்டாங்க, நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு 100 முறை நீங்கள் முயற்சி பண்ணியிருப்பீங்க, பட் அவங்க எவ்வளோ கேர்ஃபுல்லாக உங்களை எப்படி கூப்பிட்டாங்க, நீங்கள் அந்த 40 கிலோமீட்டர் பயணம் எப்படி இருந்துருக்கு? அதாவது அதான் சொன்னேன்ல உங்களுக்கு, இப்போது முதல் முறை எப்படியாவது நான் பார்க்கணுன்னு முடிவு எடுக்கிறேன், பார்க்கணும். ஏன்னா எனக்கு ஒரு அது அந்த காடுங்கிறது தம்பி
67 கிராமங்கள் இருக்கு அதில் காட்டுக்குள்ளே. ஆமாம், கிட்டத்தட்ட 16,000 ஸ்கொயர் கிலோமீட்டர் தான் தமிழ்நாடு, கர்நாடகா, கேரளா. கேரளாவில் கொஞ்சம் பாட்டு தான், ஒரு 10% 20% இருக்கும். மற்றலாம் கர்நாடகா பெருசு, அதேமாதிரி நம்ம தமிழ்நாடு. 16,000 ஸ்கொயர் கிலோமீட்டர் காடில் வாழ்கிற மக்கள்ங்கிறது 600,000 மக்கள். அப்போது நான் சொல்கிறது 90 to 2000 நான் சொல்கிறேன். இப்போது அது வீரப்பனுக்கு பிறகு அது கூடியிருக்கலாம் அந்த காட்டில். அந்த ஒட்டுமொத்த காடுக்கும் ஒரு ராஜாவாக வாழ்ந்தான். நீங்கள் பார்த்தீங்கன்னா இது என் காடியா, இது என்னை ஒருத்தனை அசைக்க முடியாதுன்னு சொல்லுவான். அது ஒரு அது அது ஒரு திமுரு அவன்கிட்ட. அந்த எனக்கு ரொம்ப பிடிச்சது அது. நான் வீரப்பன் நியாயப்படுத்தலை, ஆனால் அந்த காடை அந்த தனதாக்கி வச்சுருந்தான். ஒரு சின்ன ஒரு எதுவுமே நடக்காத மாதிரி அப்படி வச்சுருந்தான். இப்போ இப்படி ஒருத்தனை பார்க்கணும். ஏன்னா முத முத 93 மீசியை பார்த்த பிறகு அது ஒரு ஈர்ப்பு இருக்குல்ல, ஐயோ நம்ம மாதிரி ஒருத்தன் மீசி வச்சுருக்காய் அவன், இப்போ இவன் பார்க்கணுங்கிறது ஒரு ரொம்ப. 93 முதல் முறையாக சிவசுப்புனியன் என் தம்பி தான் பார்த்துட்டு வர அப்படி. அதுக்கப்புறமா கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா நான் 3 வருஷம் அதுக்குன்னு 3 வருஷம் அதுக்கிடையில் நிறைய நடந்துச்சு. ஒரு 3 பேரை அவன் கடத்தினான் அப்படி, ஒரு டிஎஸ்பி தலைமையில் ஒரு 3 பேரை கடத்திட்டு அப்படி. அதுக்கு ஒரு பெரிய இந்த பக்கம் அந்த பக்கம் பெரிய பேச்சுவார்த்தை. தெரியுங்க, கேள்விப்பட்டிருப்பீங்க இந்த எதிரும்புதர்னு ஒரு படம் வந்திருப்பீங்க, அதில் பார்த்தீங்கன்னா அந்த பரிசல் அந்த நெப்போலியன் வந்து வீரப்பன் தம்பி கேரக்டர் வருவார். உண்மையிலே இது நடந்த கதை. இப்படி ஒரு கடத்தல் நடந்தது. அந்த கடத்தலில் கடைசியில் பார்த்தீங்கன்னா அதில் ஒரு பெரிய ட்ராமா இருக்கும். 25,000 போலீஸ் குமிச்சிருக்காங்க, ஒரு பக்கம் பத்திரிகையாளர் இருக்கான், திடீர்னு ஒருத்தர் பரிசலில் வருவார், பேபி வீரப்பன் ஒருத்தர் வருவான், பேபி வீரப்பன் வருவான், அவன் வந்து கலெக்டர் பேசுவான். கலெக்டர் அப்போ சிவி சங்கர்னு ஒருத்தர் தான் மீடியேட் பண்ணார், தேவாரம் இருந்த அப்படி. அப்புறம் வீரப்பன் ஒய்ப்பு பாட்டு வருவாங்க, எல்லாம் பார்த்துட்டு மறுபடியும் பரிசில் ஏறி மறுபடியும் போயிட்டுருப்பான் அப்படி. மறுபடியும் வழி அனுப்புவாங்க, மறுபடியும் அவன் போயிட்டு மறுபடியும் வீரப்பன் தம்பி அர்ஜுனன் வருவான். இது பூரா அந்த 3 பேரை காப்பாற்றுறதுக்காக ரெண்டு அரசாங்கமும் கலெக்டர் தலைமையில் ஒரு பெரிய இது நடக்கும். இதெல்லாம் ஒரு 40-60 நடந்தது. கடைசியாக திடீர்னு வீரப்பன் பிடியில் இருந்த 3 பேரை நாங்கள் தான் காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லி தேவாரம் தனியாக ஒரு பேட்டி கொடுப்பார். கர்நாடகா என்னாச்சுன்னு கேட்பேன். அங்கே கர்நாடகா அடுத்த ரூமில் சங்கர் புதரின்னு ஒருத்தர், கர்நாடகா சீஃப், அதாவது தேவாரம் இங்கே எப்படியோ அது மாதிரி, அவர் வி ஒன்லி ரெஸ்கியூ தட் 3% அவர் ஒரு பேட்டி கொடுப்பார். இதோட 2 பேரும் சண்டை போட்டுக்கிறாங்க, என்ன நடந்ததுன்னு கேட்டுவாமோ. அப்போது அந்த 3 பேர் கடத்தப்பட்டாங்கல்ல, அவர் பேட்டி கொடுப்பார், நாங்களாவையா தப்பிச்சு வந்தோம், எங்களை யாரும் காப்பாற்றலையா, அவர் டிஎஸ்பி சிதம்பரநாதன் அவர் ஒரு பேட்டி கொடுப்பார், நாங்கள் தாயா நாங்களாக தப்பிச்சு வந்தோம், அப்போ என்ன நடந்துச்சு அப்படின்னு கேட்கையில் தான் இவங்களை சுற்றி 25,000 போலீஸ் உள்ளே இறங்குது. இறங்குறத போலீஸ்காரனுக்கு தெரியல, இப்போ 25,000 போலீஸ், 25,000 போலீஸ் சுற்றி இறங்குது. எது மலையில் பேச்சுவார்த்தை ஒரு பக்கம் போய்கிட்டுருக்கு, புரிதா உங்களுக்கு, பேச்சுவார்த்தை ஒரு பக்கம் போய்கிட்டுருக்கு. பேபி வீரப்பன் வந்துட்டு மறுபடியும் அர்ஜுனன் அனுப்புகிறாங்க. அர்ஜுனன் வந்து இங்கே வந்து அவனுக்கு காலில் வந்து ஒரு பெரிய கட்டி இருக்கிறனால அவனுக்கு ஆப்ரேஷன் வந்து சேலம் ஹாஸ்பிட்டலில் பண்ணுறாங்க. சேலம் ஹாஸ்பிட்டலில் அப்படியே படுத்துட்டு அவனை ஆப்ரேஷன்லாம் பண்ணிவிட்டு அவனை அப்படியே ஐசோலேட் பண்ணுறாங்க. இதுக்கடையில் பேச்சுவார்த்தை ஒரு பக்கம் போகும்போதே உள்ளே ஆள் அனுப்பி இவங்க வந்து வீரப்பனை கோம் பண்ணுறதா ஒரு திட்டம் போடுறாங்க போலீஸு. இப்போ போலீஸ் உள்ளே மாட்டியிருக்கிற ஒரு போலீஸ் தானே டிஎஸ்பி, அவருக்கு அந்த போலீஸ் புத்தி அவருக்கு தெரியல. அவர் என்ன பண்ணுறாரு, வீரப்பன் இன்னொரு இடத்துக்கு போயிருக்கும் போது வீரப்பன் ஆட்கள் ஒரு 3 பேர் இருக்காங்க, அவர்கிட்ட இவர் வந்து பேசுகிறார். எப்பா தெரியுது போலீஸ் வராங்கங்கிறது இவருக்கு தெரிஞ்சு போச்சு. ஆள் வந்து சொல்கிறாங்க, எப்பா எனக்கு தெரியும்ப்பா போலீஸ் என்ன பண்ணுவாங்கன்னு, என்னையும் கொண்டு உங்களையும் கொண்டுருவாங்க, அதனால் என்ன பண்ணுற, நான் ஒரு ஐடியா தரேன், ஏ நீ வந்து பாதுகாப்பாக எங்களை கொண்டு போய் நீ சேலம் கலெக்டர் சங்கர் சிவி சங்கர் வீட்டுக்கு கூட்டு போயிட்டீங்கன்னா உங்களுக்கு நான் விடுதலை வாங்கி தரேன் அப்படின்னு இவர் வீரப்பன் ஆட்களை இவர் தான், அதாவது அவர் அதாவது எப்படின்னு மெஸ்மரிஸ் தான் எது எப்படி பிரெயின் வாஷ் பண்ணுறாரு. பிரெயின் வாஷ் பண்ணி ஒரு 3 பேரை, அதை வீரப்பன் கிடையாது, அப்போ வீரப்பனை ஆட்கள் 3 பேரை அவர் பேசி இரவோட இரவாக கொண்டு வந்து சிவி சங்கர் வீட்டுக்கு கொண்டு வந்து ஒப்படைக்கிறாங்க. சிவி சங்கர் தான் அவங்க 3 பேருக்கு நாங்கள் வந்து சரண்டர் வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லி ப்ராமிஸ் பண்ணி இந்த 3 பேரை கொண்டு போய் ப்ரெஸ்ஸில் கொண்டு போய் காமிக்கும்போது தான் இந்த 2 பேரும் ஸ்டோலன் பண்ணிடுறாங்க. அதை
யார் இந்த பக்கம் இவர் தேவாரம், இந்த பக்கம் அவங்க, நாங்கள் தான் ரெஸ்கியூ பண்ணோம் அப்படின்னு சொல்லி பண்ணுறாங்க. அப்போது இவர் உண்மையை சொல்லிடுறாரு, யார் கடத்தப்பட்ட சிதம்பரநாதன் உண்மையை சொல்கிறார். சொன்னதுக்காக அவருக்கு என்ன தண்ணி தெரியுமா, ராமேஸ்வரத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர். அவர் மறுபடியும் கடத்தப்பட்டு ரெஸ்கியூ பண்ணவர் மறுபடியும் ராமேஸ்வரத்துக்கு போட்டாங்க, உண்மையை சொல்லிட்டாருண்டு. இது 94 95 மறுபடியும் ஒரு 3 பேரை கடத்துவான், வன இலாக்கா அதிகாரிகள். அது அப்படி தான், அதுக்கு வந்து எப்படின்னா எல்லா பத்திரிகாரன் நாங்கள் எல்லாருமே நிற்போம் ஒரு இடத்துல நிற்போம், நான் என் தம்பி எல்லாருமே அங்கே வெயிட் பண்ணிகிட்ருப்போம். அது வந்து இது கோயம்புத்தூர்லேருந்து ஒரு சத்தியமங்கலம் போகிற ஊருக்குள்ளே அங்கே வந்து அவன் வந்து கண்டிஷன் போட்டிருப்பான், என்னை பார்த்து பேச வர்றவங்க என்னென்ன ட்ரெஸ்ஸில் வரணும், என்ன மாதிரி பைக்கில் வரணும், சிவப்பு கலர் புல்லட்டு, சிவப்பு கலர் சட்டை, கழுத்தில் மாலை, வெள்ளை மாலை, வெள்ளை கொடி, அது புல்லட்டில் இருக்கணும், இதை வச்சு தான் என்கிட்ட வந்து பேச வரணுமா அவன் கண்டிஷன். அது மாதிரி ஒரு ஆளை ரெடி பண்ணுவாங்க, மணியக்காரர் ஒருத்தர் ரெடி பண்ணி புல்லட் டட் 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 டட்டு போவான், அவன் போஸ்ட் கொடுத்துட்டு போவான், நாங்கள்லாம் படம் போட்டு. அப்போ பத்திரிகைலாம் பெருசாக வருமே, வீரப்பனிடம் பேச்சுவார்த்தைக்கு இது மணியக்காரர் செல்கிறார், அவன் கொடுத்த அவனுடைய வேண்ட அவனுடைய கண்டிஷன்லாம் ஏற்றுக்கிட்டு அவன் என்னென்னலாம் ட்ரெஸ் போட சொன்னான் அதெல்லாம் போட்டுட்டு போவான் ஒருத்தன். நாங்கள்லாம் இங்கேருந்து படம் எடுத்து நாங்கள் வேறு போடணும், போய்கிட்டே இருக்கும். ஒரு முறை போனவன் திரும்பி பஸ்ஸில் ஏறி வரான், யார் இந்த மணியக்காரன் பேச போனான் இல்லை, பஸ்ஸில் ஏறி இறங்குறான். ஏன் என்ன ஆச்சுன்னா புல்லட்டு இதாகிடுச்சான், அது என்னது சொல்லுவாங்க பஞ்சராகி போச்சு, எனக்கு நான் பயந்து போய் திரும்பி ஓடியான்ட்டேம்மா. இதே நடந்துகிட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு நாள் சங்கர் பேரி, அவர் தான் அந்த 3 பேரை நாங்கள் தான் காப்பாற்றணும்னு அவர் ஒரு பேட்டி கொடுத்துட்ருக்காரு. யோ இது என்ன ஆச்சு, தமிழ்நாடு போலீஸ் என்ன ஆச்சுன்னா மறுபடியும் அவங்க 3 பேரை போட்டு கண்டுபிடிச்சி நாங்கள் போய் என்ன நடந்ததுன்னு கேட்டால் அவங்க 3 பேர் சொல்லுவாங்க, நாங்கள்லாம் வீரப்பன் தலைமையில் எங்களை படைச்சி வச்சுருந்தாங்க, திடீர்னு ஒரு நாள் பாதக துரோகி உங்கள் ஆட்கள் பாரு இங்கே சுற்றி உள்ளே வந்துட்டுருக்காங்க, நாங்கள்லாம் ஓடி போகிறோம், உடனே மாத்திரம் உங்களை பாதுகாப்பாக கொண்டு போய் ஒரு இடத்துல விட்டு வரோம். அதாவது இவங்க பேச்சுவார்த்தை பேசிகிட்டே இருக்கும்போதே உள்ளே போய் அவங்கள பிடிக்கிறதா அவங்களுடைய வேலையாக வச்சுருந்தாங்க. அந்த ஒவ்வொரு முறையும் இவங்க தப்பிச்சு ஓடுறதா இவங்களுக்கு வேலை புரிதா உங்களுக்கு. அப்போ அந்த 3 பேரும் இந்த 3 பேர் கடத்தல் ரெஸ்கியூ இதில் இது ஒரு பெரிய கதை வந்துச்சு. இப்போது 95 இப்போ நான் என்ன யோசிக்கிறேன், அதில் அவன் கொடுத்த பேட்டியில் ஒரு பேட்டியில் ஒரு செய்தி சொல்லியிருப்பான், நல்ல செய்தி. எவனுக்காக தைரியம் இருந்தால் சொல்லியோ எனக்கு இது புளிச்சு போச்சு, அதாவது போர் அடிச்சிச்சு அந்த காட்டு வாழ்க்கை, நான் வந்து சரணடைய விருப்பப்படுறேன், யாராவது தைரியம் இருந்தால் என்கிட்ட வந்து பேசு அப்படின்னு சொல்கிறான். இது அந்த பேட்டியில் வருது, என் தம்பி சிவசுமணி எடுத்துகிட்டு வந்த பேட்டியில். தைரியம் இருந்தால் ஒருத்தர் வந்து பேசுனா ஒரு பெரிய ஆளை நீங்கள் சரண்டர் பண்ண வைக்க முடியும் அப்படின்னா ஏன் நம்ம முயற்சி எடுக்கக்கூடாது. அப்போ தான் வந்து ஒரு நம்ம 96 ஆட்சி மாற்றம் வந்தோடனே உள்ளே போனோம். அப்போ தான் முத போகிறோம், அதுக்கு முன்னாடி ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கோம். அதாவது இப்போ வந்து குறிப்பாக அவன் வந்து சரண்டருக்கு நீங்கள் பேசுகிறதுக்கு தைரியம் இருந்தால் வான்னு ஒரு ஆளை கேட்குறான். அப்போது நம்மளை பற்றிலாம் முதலே கொடுத்து விட்டு ஒவ்வொரு முறையும் போவோம். அதுலேயே ஒரு 20-30 ஃபெயிலியர் ஆகி மறுபடியும் முதல் முறையாக பார்க்குறோம். அந்த பார்க்கும்போது இருக்கிற அந்த தடைகள் இருக்கு பாருங்க. அதாவது நான் சொன்ன மாதிரி முதலே எடுத்தோன்னு எல்லாம் பெங்களா மாதிரிலாம் போக முடியாது. இப்போது வீரப்பன் ஏரியான்னு ஒரு ஏரியா இருக்குது. ஒரு முத நான் இந்த ஒரு முறை பார்த்தது மாத்திரம் நான் சொல்கிறேனே, அதுக்கு முன்னாடி ஹர்டில்ஸ் நிறைய இருந்தது, அதெல்லாம் சொன்னோம்னா உங்களுக்கு இன்னும் 2 நாள் வேணும். ஒரு நாங்கள் ஒரு வண்டியில் 3 பேர் போகிறோம், 3 பேர் போகிறேன்னு. நான் காட்டுக்குன்னு ஒரு சில காஸ்டியூம் இருக்குது. இப்போ நான் வந்து இந்த குத்தால துண்டு வச்சுக்குவேன், குத்தாலத்துண்டு, அப்புறம் ஒரு கிழிஞ்ச ஒரு அழுக்கு கையிலையோ இல்லை ஒரு பழைய கையிலையும் இருக்குல்ல, நம்ம ஊரில் பழைய கையில் அது மாதிரி ஒன்று எடுத்துக்கும். அப்புறம் ஸ்லீப்பர் தானே. நீங்கள் காட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அங்கே வந்து அந்த காட்டு மக்கள் வந்து ஹவாய் செப்பலை தவிர வேறு போட மாட்டான், வீரப்பனே அதான் போட்டுருவோம். ஏன் அப்படின்னா இந்த புது வகையான நம்ம செருப்புலாம் அங்கே கிடையாது. அவன் சொல்லுவான் இந்த புது வகையான செருப்புலாம் இங்கே கிடையாது, போலீஸ்காரன் இதை கண்டுபிடிச்சிருவாம்மா, இந்த புது மாதிரி செருப்புலாம் நீ போட்டு வந்த போலீஸ்காரனுக்கு தெரியும், ஏன்னா நம்மளை விட ரொம்ப புத்திசாலி போலீஸ்காரன் அவன். அவன் சொல்கிறது போலீஸ்காரன் சொல்ல மாட்டான், அரக்கன்மா அவன்.
ஒரு முறை நான் என் தம்பி சிவசுமணியும் பாலு மூணு பேர் ஒரே வண்டியில் போகிறோம். செக் போஸ்ட்டு, செக் போஸ்ட்டில் நிறுத்தி செக் பண்ணுறாங்க. நான் குத்தாலை துண்டு வச்சு இப்படி மறைச்சிட்டு மறைச்சிட்டு அப்படியே தூங்குற மாதிரி முதுகில் நான் தான் நடுவில் இருந்தேன். அப்போ ஒன்று பார்ப்போம் அப்படியே பார்ப்போம். ரொம்ப ஃபேமஸ் லேன் இல்லை அப்போ நான். அப்போ உடனே விட்டுறாங்க. ஒரு கிராமம், கிராமத்துக்குள்ளே போகிறோம். கிராமத்தில் போனவுடனே போய் இறங்கின உடனே ஒரு சவுண்டு வரும். நாங்கள் வண்டியை நிறுத்திட்டு குடுக்கணும்னு அந்த குடிசைக்குள்ளே அனுப்புவாங்க. இது வந்து எப்படின்னா மாலை 8 மணி 9 மணிக்கு மேலே தான் குடுக்கணும்னு அனுப்புவாங்க. அப்போ வேகமாக போகிறோம், உள்ளே குடிசைக்குள்ளே போயாச்சு. போனவுடனே ஒரு சவுண்டு வந்துச்சு, எப்பா வைக்க போகிற சரி பண்ணு அப்படின்னு ஒரு சவுண்டு. சவுண்டு நல்ல சவுண்டு வந்துச்சு அப்படிமா, கூட இருக்கிறவர் அப்படிம்பார். என்ன அப்படின்றா, நம்ம போன புல்லட் இருக்குல்ல வண்டி, அது வந்து சடார்னு ஒரு வைக்க போகிறாக்கிடுவாங்க. ஏன்னா அவ்வளோ ஷார்ப்பு. ஏன்னா போலீஸு எப்பயுமே அது வந்து வேவு பார்க்குங்கிற அந்த ஒரு அவன் அந்த அந்த எண்ணத்தில் அவங்க வந்து அந்த வீரப்ப இது பார்த்திங்கன்னா அந்த காட்டில் வீரப்பன் ஆள் வீரப்பனுக்கு எதிரான ஆள்கள், அதாவது போலீஸ் ஆள் வீரப்பன் ஆள்னு ரெண்டு வகையாக இருப்பாங்க ஆள்காட்டிகள். அவங்க அவங்கள சொல்லுவாங்க, அதாவது வீரப்பனுக்கு உழவு சொல்கிறவங்க ஒரு குரூப்பு, போலீஸுக்கு உழவு சொல்கிறவங்க ஒரு குரூப்பாக இருப்பாங்க. ஏன்னா இவங்க பர்ச்சேஸ் பண்ணி வச்சுருப்பாங்கல்ல. இப்போ ஒரு ஒரு ஊர் அந்த தலைவர் வந்து வீரப்பனாக இருப்பான், ஆனால் அவனுக்கு ஒரு எதிரி இருப்பான்ல, அவன் போலீஸ்காரனாளாக இருப்பான். அவன் சொல்லுவான், எப்போல்லாம் வீரப்பன் ஆளுக்கு இங்கே வரானா எனக்கு சொல்லு அப்படின்னு அவன் சொல்லி வச்சுருப்பான்ல, அவன் சொல்லி வச்சுருப்பான். இப்போது வீரப்பன் ஆள்கள் பக்கத்தில் அவன் வீட்டுக்கு நாம் போகிறோம், வீரப்பனுடைய எதிராளிகள் ஒருத்தன் அந்த வண்டி வர்றதை பார்த்து என்ன புதுசாக, ஏன்னா எந்த ஒரு கிராமத்தில் புதுசாக ஆள் போனால் யார் புதுசாக இருக்குது அப்படிம்பா மைங்களை பார்த்துருக்கீங்களா. இதே இது எல்லா ஊர்லேயும் இருக்குல்ல, அந்த கிராமங்களும் அதிகமாக இருக்கும், புதுசாக என் வண்டி போகுது. அப்போ நாங்கள் அந்த லோக்கல் ரிஜிஸ்ட்ரேஷன் இருக்கிற மாதிரி ஒரு வண்டியை பிடிப்போம். அப்போது லோக்கல் ரிஜிஸ்ட்ரேஷன் இருந்தால் அவங்க சந்தேகப்பட மாட்டாங்கல்ல. இப்போ அந்த வண்டி வருது, அப்படின்னாலும் பக்கத்து காட்டுக்காரன் ஏதோ ஒரு புதுசாக ஒரு வண்டி போகுது, மூணு பேர் போகிறாங்க யாருன்னு பாரு. இவன் வந்து வீரப்பனுக்கு தெரிஞ்சவன், அப்போ இவனுக்கு ஒரு ஆள் போகுதுன்னா அவன் விசாரி உடனே போய் போலீஸில் சொல்லிடுவாங்க, உடனே அவன் வருவான். நம்ம போனப்போ இந்த இது நடந்துச்சு, போகிறோம் உள்ளே உட்காந்தோம், வேர்த்துக்கிட்டு இருக்கு, சடார்னு ஒரு ஆள் வந்துச்சு அதில் ஏறி உட்காருங்க, ஏறி உட்காந்து குழும இல்லை நெல் குதிரு, நெல் குதிரு சொல்லுவாங்க, அதில் ஏறி ஒரு மூணு குதிரை நாங்கள் மூணு பேரும் ஆளால் உட்கார வச்சுட்டாங்க. அதுவே அட்டு தான், அட்டுக்குள்ளே குதிரு, குதிருக்குள்ளே என்னை உட்கார வச்சிட்டாங்க. எனக்கு வந்து அப்படியே உயிரே இல்லை தம்பி, நம்ம வீரப்பனுக்கு எதிரான ஆள்கிட்ட வந்து மாட்டிக்கிட்டோமா. ஏன்னா குதிரைக்குள்ளே சேர்த்தோம்னா கேள்வியே கிடையாது, இப்போ நான் எங்கே போகிறேன்னு வீட்டுக்கும் தெரியாது. வீட்டில் என்ன சொல்லிட்டு வருவோம் வீரப்பன் காட்டுக்கு, நான் வீரம்மா சொல்லிட்டா வந்திருப்போம் இல்லையே. வழக்கு நிறைய இருந்ததுல, அதனால ஒவ்வொரு ஊருக்கு வழக்கு இருக்குன்னு நான் பாட்டு போய் சொல்லிட்டு போயிடுவேன், அதில் ஒன்றும் செய்ய முடியாதுல்ல. உங்களுக்கு நான் வழக்குக்கு போயிருக்கேன்னு தான் வந்திருக்கேன். இப்போ இந்த குதிருக்குள்ளே இருக்கும் வேர்க்குது, ஒரு இன்னும் ஒரு ஒரு மணி நேரம் விட்டு நான் சேர்த்துருப்போம், முக்கால் மணி நேரம் அதுக்குள்ளேயே இருக்கும். அப்போ சவுண்டு மாத்திரம் கேட்குது, டட்ட 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 டடன்னு சவுண்டு வருது. அந்த இது வந்துச்சு, அந்த பேர் என்ன, சவுண்டு கேட்குது போலீஸ்காரன் சவுண்டு மாதிரியே, போலீஸ்காரனா ஒரு வாய்ஸு, யார் வந்தாங்களா அப்படிங்கிறான், யார் யார் வந்தாங்க, யாரோ வந்துச்சே சவுண்டு வந்துச்சே அப்படின்னு கேட்குற சவுண்டு மாத்திரம் கேட்குது. அப்போ கொஞ்சம் நேரம் ஆச்சு, ஒரு அரை மணி நேரம் ஆச்சு, அப்படின்னுச்சு வெளியே வாங்க உள்ளே அப்படி இப்படி ஏறி மேலே வந்தோம். மேலே வந்தோடனே உடம்புலாம் வேர்த்துருச்சு, வேர்த்து அவ்வளவு அப்படியே நனைஞ்சிருக்காது, பாதி உள்ளே இருந்தது பாதி பயத்தில். ஏன்னா கொன் இப்படியே கொன்றுவாங்க போல, ஏன்னா வீரப்பனுடைய எதிரான ஆட்கள்கிட்ட நம்ம மாட்டிட்டோமோ அப்படின்னு சொல்லி கொன்றுவாங்களோ அப்படின்னு நினச்சி பண்ணல. அப்போ சாமி போய் மேலே கழுவிட்டு வாங்க சாமி அப்படின்னு ஒரு பெரியம்மா சொல்லிச்சு. சரினு சுடுதண்ணி வச்சுருந்தேன், கொஞ்சம் ஒரு சின்ன ஒரு டப்பா இது ஒரு ஒரு வட்டை மாதிரி ஒரு இதில் அலுமினிய சட்டியில் வச்சுருந்தாங்க. அப்புறம் மேலெல்லாம் கழுவிட்டு தோட்டிட்டு இல்லை, அது கழுவ போகிறதுக்கு முன்னாடி செருப்பு கழட்டி போட்ட இடத்துல பார்க்குறேன். அப்போ செருப்பை பார்க்குறேன் இல்லை. அப்போ அந்த அம்மா குத்த வச்சு உக்காந்துது, அந்த அம்மா சொல்லிச்சு, ஏனுங்க இதானுங்களா அப்படின்னு. ஒரு கோழி கூடலை, கோழி கூடலை
என் செருப்பு மூடி வச்சிருக்கு. இதானுங்களான்னு இந்த செருப்பு பிடிச்சி நான் பார்த்துட்டு நான் சரி இது ஒரு ஆச்சரியமான கேள்வி இல்லை. இதுக்கு போய் கழுவிட்டு வந்துடும், ஏன்னா உடம்புலாம் ஸ்வெட்டிங் நிறைய இருக்குது. போயிட்டு வந்து அந்த அம்மா பக்கத்தில் உட்கார வச்சு குத்த வச்சுட்டு, ஏன் செருப்பு போய் கோழி குடையில் முடியுது சாமி? உங்களுக்கு தெரியாது சாமி, அறக்குங்க. நீங்கள் வந்தீங்களா? வந்து எப்படியோ வேவு பார்த்து வந்துட்டாங்க சாமி, அதனால தான் நீங்கள் உள்ளே உட்காந்தீங்க. வந்து இப்போ இந்த மாதிரி செருப்பு புதுசு இருந்ததுன்னா நம்ம வீட்டில் எத்தனை இருக்காங்களோ அத்தனை ஜோடி தான் இருக்கணுமா? மேற்கொண்டு இருந்ததுன்னா பார்ப்பாங்க யார் வந்திருக்கா, சொல்லியா இல்லையா, இல்லைன்னா பொண்டு பிள்ளையில் தூக்கிட்டு போயிடுவாங்க. நாங்கள் அதனால் பாதுகாப்பாக இருக்கோம் சாமி அப்படிங்குது. அது இது ஒரு எவ்வளோ பெரிய டச்சிங் பாருங்கள். அப்போ சரிண்டு அதான் எவ்வளோ ஆபத்தில் வாழ்கிறாங்கங்கிறதும் ஒரு விஷயந்தானே அது. என்ன அதை மீறி வீரப்பனுக்கு உழவு சொல்கிற ஆளாக இருக்காங்க. அங்கே வந்து காட்டில் வந்து எப்படின்னானே ரெண்டு பேர் தான் வாழ முடியும். ஒன்று வீரப்பனுக்கு ஆளாக வாழணும், இல்லை போலீஸுக்கு ஆளாக வாழணும். பெருவாரியான ஆட்கள் வீரப்பன் ஆளாக ஏன் வாழ்ந்தாங்க அப்படின்னா, வீரப்பன் ஆளாக வாழ்ந்தால் நமக்கு பாதுகாப்பு, போலீஸ் ஆளாக வாழ்ந்தால் நீங்கள் வந்து வீரப்பன் வந்து கொண்டு போட்டுருவான். சரி போலீஸால் வாழ்வோம் அப்படின்னா வீரப்பன் வந்து கொள்வான், வீரப்பாளாக இருந்தால் போலீஸ் வந்து கொண்டு போட்டுருவான். இது இந்த மத்தளத்துக்கு ரெண்டு பக்கம் அடிங்கிற மாதிரி தான் அவன் வாழ்க்கை. அதில் கொஞ்சம் சூஸ் பண்ணிக்கிறான், நல்லவன் கெட்டவன் அவன் சூஸ் பண்ணிக்கிறான். போலீஸு கெட்டது, நம்ம வீரப்பனே கைது விடுவோம் அப்படிங்கிற இருக்கிற ஃபேமிலி ஒரு 60-70 விழுக்காடு இருக்கும். அதில் தான் இவங்க சரி ஏதாவது ஒன்று உப்புமாவோ ஏதோ ஒன்று தருவாங்க இரவு. இதெல்லாம் நடந்தது 12-1 மணி. சாப்பிட்டு ஆள் வருமா, இப்போ எங்களை கூட்டு போனவன் ஒரு கிராமவாசி, அவன் தான் இந்த இடம் சொல்கிறான். இந்த ஒரு கிராமம் இதெல்லாம் சொல்லிடுவாங்க. அந்த அது அது வந்து அந்த நெப்புனா அடையாளம், அதை வச்சு நாங்கள் போகிறோம். இப்போ இங்கேருந்து ஒருத்தர் வருவான், அவன் நம்மளை கூப்பிட்டு போகிறதுக்கு, அவர் ஒரு ட்ரைபலாக இருக்கும். அவங்க வர வரைக்கும் நாங்கள் குத்த வச்சு உட்காந்துட்டே இருக்கோம். இப்போ வந்தாச்சு, ஒரு அம்மா வந்து அந்த அம்மா இல்லை சாமி அதை தேடி இந்த இருட்டுக்குள்ளே ஒன்று எடுத்து இந்த ஒரு இத்து போட ஒரு பிளேடை கையில் கொடுத்து இந்த மீசியை எடுத்துகிட்டு போயிருந்துச்சு. அதான் சொன்னேன், ஏன் எனக்கு அப்போ 100 பக்குண்ணா இப்போ, ஏன்னா இந்த மீசியை காப்பாற்றுறது பெரிய வேலையில் மீசியை எடுத்துகிட்டு நம்ம போனோம்னா அது வேறு நமக்கு வேறு, அது வந்து ஆண்மை சம்மந்தமான பிரச்சனை. இவன் போய் காட்டில் போய் எங்கே போடா போய் மீசி எடுத்துகிட்டு வந்தான்னு சொல்ல முடியாது. இதுக்காக தான் இந்த வந்து பார்த்தீங்கன்னா சிறையில் இந்த மீசி எடுக்கிறது ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. 1 வருஷம் ஜெயிலில் இருந்தேன், ஜெயிலில் வச்சுருந்தாங்க 8 மாதம், 252 நாள் ஜெயில். அதில் இந்த மீசி எடுக்கிறது ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. அதனால் நான் என்ன சிறையில் பார்த்தீங்கன்னா எல்லோரும் கண்ணை கட்டிட்டு தூங்குவான் லைட்டில், நான் மீசியை கட்டிட்டு தூங்குவேன். இப்படிலாம் இருக்கிற மீசியே ஒரு அம்மா பிளேடில் எடுக்க சொல்லுது ஐயா அப்படின்ட்டு, அந்த மீசை வேறு நல்ல துரு ஏறி இருக்கு. அப்போ ஏன் பெரியம்மா அப்படி சொல்கிறீங்களே, ஏன் அத்தை அப்படி சொல்கிறீங்களே? இல்லை சாமி, உங்களை அசப்பில் பார்த்தா எங்கள் சாமி மாதிரி இருக்கீங்க, அரக்கங்க கொண்டு விடுவாங்க. அந்த பக்கம் பார்த்தா அரக்க மாதிரி இருக்கீங்க, எங்கள் சாமி உங்களை கொண்டுரும். எதுக்கு இது எடுத்துகிட்டு போங்கன்னு புரியுதா உங்களுக்கு? புரியுது. அதாவது அசப்பில் பார்த்தா சாமின்னா வீரப்பன் மாதிரி இருக்கீங்க, வீரப்பன் மாதிரி மீசை வச்சு, அப்போ உங்களை அது கொண்டுருவோம். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா அரக்க மாதிரி இருக்கீங்கன்னா போலீஸ் மாதிரி இருக்கீங்க, அது கொண்டுருவோம். அவன் எங்கள் சாமி கொண்டுருவோம், எதுக்கும் சுதாரணமாக நீங்கள் இது எடுத்துகிட்டு போங்கன்னு. நான் மறுபடியும் உட்காந்து இல்லை, நான் அந்த துண்டை காமிச்சு இப்படி மறைச்சிக்கிறேம்மா, இதை இப்படி வச்சுக்கோங்க. அதனால் இல்லை சாமி வேணாம். அப்படின்னா அவங்க ஒரு ஆளை கூப்பிடுச்சு, வேணாம்ப்பா ஏதாவது உயிர் போயிடுச்சுன்னா அப்புறம் நமக்கு தான் வரும், வேணாம் அனுப்பாதீங்க அப்படிங்குது. அது நாங்கள் இப்போ எங்களுக்கு ஆள் வந்துச்சுங்கிறான், இதெல்லாம் வாய்ப்பு விட்டால் மறுபடியும் இன்னொரு 1-2 மாதம் நாங்கள் இருக்கணும். அப்போது நான் சொன்னேன் இல்லை, அப்புறம் கூப்பிட்டு போ அந்த அவன்கிட்ட சொல்ல சொன்னேன், நான் அப்படியே மாற்றிக்கிறையா சொல்லுங்க. அப்படியே இவங்க சாமி எனக்கு என்னமோ நம்பிக்கை இல்லை போ அந்த போய் தொலைங்கன்னு சொல்லுவாங்கல்ல போய் தொலைப்போ அப்படிங்கிற மாதிரி ஒரு சாபம் தான் அது.
இரவு நடக்கிறோம் அடுத்த நாள், அதுக்கு அடுத்த நாள், அடுத்த நாள் காலையில் என் கூட ட்ரைபிள் ஒரு நான், என் தம்பி சிவசுமணியம், பாலுன்னு ஒரு தம்பி, அப்புறம் ஒரு அந்த ஒரு பெரியவர் ஒருத்தர் வந்தார், ஒரு கவுண்டரு நடந்துடும். அடித்தா 500 பள்ளம், அதாவது இருக்கிற அந்த ஏரியாவுக்கு ஏறிக்கிட்டு இருக்கோம். ஏறி போகும்போது தம்பி காலையில் ஒரு 8 சும்மா இருக்குது, ஒரு பாறைக்கு நடுவில் ஒரு இருட்டு ஒரு உருவம் என்னை பார்த்துட்டு மறையுது. எங்கே நான் லாங்கில் பார்த்துட்டேன். நான் தம்பிட்டு சொல்கிறேன், தம்பி மறையிறான் தம்பி, லாங்கு, ரொம்ப லாங்கு. என் தம்பியோ என் கூட வந்தவங்களோ யாரும் பார்க்கல. நம்ம தான் பயந்து பயந்து கிதுக்கு கிதுக்குல நடந்துகிட்டு இருக்கோம். ஏன்னா அந்த அம்மா சொல்லிப்பிடிச்சில, அந்த பாட்டி சொல்லிச்சில, எப்பா அசப்பில் பார்க்க நீ அரக்கமாக இருக்க உடனே கொண்டு விடுவாங்கன்னு. அப்படியே பார்த்தா எனக்கு இல்லை, நான் பார்த்தேன்ட்டேன். அப்போ அந்த ட்ரைபல் என்னை கூட்டு போகிறவங்க சொல்கிறாங்க, ஏன்னா இல்லை சாமி இந்த இடம் இல்லையா, சாமி இருக்கிற இடம், நான் இன்னும் தூரம்ல, இந்த பக்கம் அறக்கணும் வரமாட்டாங்களே, நீங்கள் என்ன நீங்கள் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்கேன். நான் வரமாட்டேன், நான் போகிறேன் அப்படின்ட்டேன் நான். ஒரு கட்டம் அப்போ மறுபடியும் யோசனை, இப்போ இவ்வளோ கஷ்டப்பட்டு வந்து மறுபடியும் போயிட்டா சரி ரைட் அப்படின்னு 20 அப்படியே நின்று மறுபடியும் யோசிச்சு அப்படியே நடக்கிறோம். நான் சத்தியமாக பார்த்தா ஒரு கருப்பு உருவம், எனக்கு நல்லா தெரியுதுல. அதுக்கடுத்து ஒரு 1/4 ஒரு 1 நடந்துருப்போம். மேலே அடித்தா 500 பள்ளம், அந்த இடத்த மேலே போயிட்டோம் வருது. இப்படி திரும்பி போயிட்டு இருந்தோம். ஒருத்தன் பங்கரையாக, ஒருத்தன் சட்டையெல்லாம் கிழிஞ்சி, ஒருத்தன் பங்கரையாக சீட்டு அடித்து போயிட்டுருக்கான். இந்த பக்கம் நாங்கள் எருமாடு மாதிரி நாங்கள் ஒரு 4 போகிறோம் தம்பி. ஒரு அத்துவான காடு, ஒருத்தன் 4 நாங்கள் இருக்கிறது தெரியாது அவனுக்கு. அந்த காட்டுக்குள்ளே வந்து ஏன் சாமின்னு கேட்க மாட்டான், 50 தூரம் தான். ஒருத்தன் அப்படியே போயிட்டுருக்கான். நான் தம்பி என்னையா அங்கே நடக்குது, நம்ம எருமாடு மாதிரி நிற்கிறோம், ஒருத்தன் அவன்பாடு போயிட்டுருக்கானேன்னு இப்படி திரும்புகிறோம். ஒருத்தன் அங்கே அப்படி துப்பாக்கி குறி வச்சு நிற்கிறான், இங்கேருந்து 50 தூரத்தில் புரியுதா உங்களுக்கு, ஏன் நம்மளை பார்க்காம போயிட்டுருக்கானேன்னு திரும்ப அங்கே ஒருத்தன் அப்படி துப்பாக்கி சுடி வச்சு அப்படி சுடுறதுக்கு ரெடி ஆகிட்டு இருக்காங்க. அதுக்குள்ளே என்னை கூப்பிட்டு போனேன், பிரவி சுற்றாத, அண்டை வந்திருக்காரு, நக்கீரன் கோபால் வந்திருக்காரு, நக்கீரன் ஆசிரி வந்திருக்காருன்னு கத்துறான். நான் முடிஞ்சிச்சின்னு உடனே தான் நம்ம இந்த படத்துலலாம் பார்த்து ஒரு அனுபவம் இருக்கும்ல, துப்பாக்கி சுட்டாத்தான் கீழே விழுங்கடா அப்படி